பறந்து விரிந்த சுதந்திரம் நான் செய்வதை நான் விரும்புவதை எல்லாம் செய்வதற்கான ஒரு சுதந்திரம் ஆழமாக யோசிச்சு பாத்தீங்கன்னா வேலை செய்ய யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அது ஒரு டேர்ம் டிக்டேட் டேர்ம் இத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணிக்கு போகணும் அது போகலாம் அப்படிலாம் வந்து இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அதுல ஒரு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் வேற வழி இல்லை பணம்னு ஒன்று தான் மனுஷன் அதை ஃபாலோ பண்ணுறான வழி யாருக்கு வேலை பார்க்கலாம் பெருசா பிடிக்காது நான் நினைச்சபடி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறான் இதனுடைய ஒரு வடிவத்தை இதனுடைய ஒரு 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 சின்ன பகுதி வந்து குடும்பத்துக்குள்ள நம்ம ரொம்ப எளிதா பார்க்க முடியும் எனக்கான சுதந்திரம் இந்த குடும்பத்துக்குள் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இந்த சுதந்திரத்தை நான் உணர முடியவில்லை அல்லது என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த கேள்வியும் புழுக்கமும் தவிப்பும் எரிச்சலும் தான் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்த நம்ம சமூகத்தில் நியூக்ளியர் ஃபேமிலிஸை நோக்கி நகர்த்த ஆரம்பித்தது ஆரம்ப கட்டத்தில் தேவை அப்ப அப்படிங்கிறது முதல் கட்ட தேவைங்கிறது சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கும் என் கணவனுக்கான சுதந்திரம் ஆனால் இன்னைக்கு தனி கொடுத்தனா அப்படின்னா அதுக்கு வெறும் சுதந்திரம் மட்டும் காரணம் இல்லை அதை தாண்டி ஏதோ அஜெண்டா இருக்கு இன்னும் வேறு வேறு விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு தோன்றுகிறது அல்லது விரும்புகிறார்கள் ஆண் பிள்ளைகளின் அம்மா அம்மாக்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க இந்த பக்கம்லாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கீங்க நான் ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்க அல்லது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது வர்றப்ப என்ன சொல்றாங்க மாமனார் மாமியார் கொழுந்தனார் நாத்தனார் ஓப்படியா

இதான் ஒரு சமூகத்தின் கண்ணாடி நீ ஆனவன் நாங்கள் எப்போதுமே அப்படி பார்க்குறோம் ஒரு ஏன்னா இப்படி ஒரு செட்டப்போட ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு டக்குனு ரியாக்ஷன் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு என்ன தோணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கேள்வியே ஃபியூச்சரே தொலைஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பேன் ஃபியூச்சரே தொலைஞ்சிச்சு நினைப்பீங்களா ஓகே damn this is definitely not going to work out hey, damn it's not def definitely not possible sure. yeah it's work out romba bayama irukku sir irukumbode ஹார்ட் பீட் டென்ஷன் heart beat tension padatama irukum bayama irukku correct ah solranga avanga thondu

டானோ அம்மி हां मी अम्मा ओके हां அம்மா பார்த்து நீ வா இருக்குன்னு சொல்லுவேன் அம்மா ஓகே பிளானிங் ஓடும் இவங்க எல்லாம் எப்படி பிரிச்சு தனிக்குடுத்துன போறது அப்படிங்கற ஒரு பிளானிங் அங்க ஏமா ஒரு பிளானிங் ஓடும் ஓகே பேசுறாங்க நம்ம எர்ச்சு மாதிரி இப்படி பேசناன்னா தனியா போனு அவங்களே சொல்லிடுவாங்க சோ இவங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு அங்க அப்சர்வ் பண்ணி ஓகே வச்சா பிடிச்சா அல்லது யாராட்ட தகராறு பண்ணா நான் தனி குடுத்துற போறேன் நான் அங்கேயே ஒரு பிளான் பண்ணலாம் அப்சர்வ் பண்ணிட்டு முதல் நாளே இருந்தே கல்யாணம் முதல் நாளே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நிறுத்த முடியாது ஆனா நம்ம உள்ள போய் என்ன பண்ணனும் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க வேற வேற ஒரே டென்ஷனா எப்பறா இவங்க எல்லாம் சமாளிக்கிறது என்ன மாதிரி பண்ணி நம்ம வந்து டாக்கிள் பண்றது அப்படிங்கறத சீரியஸா யோசிப்பேன் ஒரு நேக்கத்தலாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி வேர்த்து படபடத்து சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல அப்பா அம்மா அவங்க கிட்ட போய் வேண்டாம்னு சொல்ல முடியாது சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன எப்படி சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறது இந்த கூட்டத்தை ஓகே இந்த கூட்டத்தை உடனே ஓடி போய் ஏன் இப்ப எல்லாம் பண்றீங்கன்னு உடனே ஓடி போய் கேட்கணும்னு தோணும் அந்த மாதிரி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கல்யாணமே வேண்டாம் ஓகே வேற அம்மா கிட்ட பேசி பாப்பமா அவங்க தண்ணி குடுத்துன்னு கிறதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா ஓகே சொல்லுங்கமா இல்லனா மாப்ளே வேணாம்னு தண்ணி குடுத்துறனா ஓகேன்னு சொல்லுங்கமா இல்லடி வேண்டாம்னு சொல்லுன்னு சொல்ல சொல்லிருவீங்க ஓகே ஓகே இது எப்படி உங்க அம்மாட்ட சொல்லுவீங்க ரொம்ப உங்களால மேனேஜ் பண்றதுல ரொம்ப கஷ்டம் உங்க பொண்ணுக்காக இத கொஞ்சம் கேட்டு பாருங்க இதேதான் இப்ப கேள்வி எல்லாருக்கும் நான் வைக்க போறேன் வந்துட்டாங்க பேசிட்டாங்க கூட்டு குடும்பம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ உங்க அம்மா கிட்ட உங்க எதிர்ப்பு நீங்க தெரிவிக்கணும் அல்லது நான் நோனு சொல்லணும்னு நீ விருப்பப்பட்டா உங்க அம்மாவிடம் எப்படி பேசுவீர்கள் அது மட்டும் தான் கேள்வி அம்மாவை தனியாக கூப்பிடுவேன் அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னா அம்மா எவ்வளோ பெரிய கும்பலில் வேணாலும் என்ன தள்ளி விடுங்க பட் எனக்கு தனி கொடுத்துரும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் எவ்வளோ பெரிய கும்பலில் வேணாலும் மாட்டிக்க தயார் பட் வந்து ஃபுல் அவங்க கும்பல்லாம் என்னால் சமயம் சமாளிக்க முடியாதுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் ஓகே என்னம்மா கிட்ட நானும் ஜேம்ஸ் போன் மாதிரி பேசுகிறீங்கம்மா கும்பல் ஓகே அது குடும்பம் இல்லை அது கும்பல் ஆயிடுச்சு ஓகே ஆ

ஆக்சுவலி நாங்க இருக்கதே ஜாயிண்ட் ஃபேமிலி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருமா நான் நீயும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நீயும் ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் திரும்பி என்னையும் போய் ஜாயின்ட் ஃபேமிலியும் சேர்த்துனா நான் இவ்வளவு கஷ்டப்படுவேன் கண்டிப்பா எனக்கு அந்த கெபாசிட்டி கிடையாது ஜாயிண்ட் ஃபேமிலியும் பார்க்காத அப்படின்னு சொல்லிடுவேன் ஓகே மாமியார் நாத்து நாட்டெல்லாம் திட்டு வாங்க முடியாது திட்டுனாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்லிடுவேன் வீட்டுக்கு வந்து இங்க பாருமா இவ்வளோ பட்டாளத்துல கட்டி மக்க முடியாது சொல்லிட்டு அவ்வளோதான் அப்புறம் நான் எதுக்கட்டும் ஊழல குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் ஆமா அப்புறம் நீ தான் என்ன பஞ்சாயத்து பண்ணணும் அதையும் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான்

நான் கூட்டு குடும்பத்தில் பண்ணிக்க மாட்டேன் அப்படியே நீ கூட வரணும் ஓ நீ வரணும் ஓகே நான் இந்த பக்கம் வரேன் இந்த கும்பல் கூட்டம் பட்டாளம் படிச்சு கொட்ட முடியாது இதெல்லாம் நீங்க தான் ஆக்சுவலாக தான் அவங்க சொல்றாங்க ஓகே இவங்க இதெல்லாம் சொல்றப்ப கேக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு அவங்களுக்கு அட்வைஸ்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது கூட்டு குடும்பம்னா என்னென்னு தெரியுமான்னு ஒன்னு நாங்கள் ஆலாம் பின்னால போட முடியாது நீங்க இதெல்லாம் அவங்க சொல்றப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு கொடுங்க எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க இது நியாயமா இது கோவம்

அவங்க என்ன பார்த்து பார்த்து அவங்க ஏற்கனவே குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன குறுக்க வந்து அதிசயமா பண்ண போறீங்கன்னு கோவம் அதிசயமா ஒண்ணும் பண்ண போறது இல்ல பொலியே ரெட் வைக்கலாம் பொலியே ரெண்டு வைக்கலாம் போல டீச்சர் தான சொல்ல முடியாது அச்சாங்க கரெக்டா எஸ் ஆ பொலியே ரெட் வைக்கணும் போல அப்படியே இழுத்து வந்துருவேன் அப்படியே ஒரு பொண்ணே எனக்கு தேவையில்ல எஸ் இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்க மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்ளையே கிடைக்க கூடாது சாபம் இல்ல இது சாபம் கிடையாது அப்படின ஒரு மனசுல அப்படி ஒரு வெரி தோணுது

அது உங்க ஜெனரேஷன் நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை தான் திருமணத்திற்கு முன்பே தனி தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளி ஆர்த்தி மசாலா நீயா நானா பவர் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசண்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்

ஜாலியாக இருக்கும் அது ஃப்ரீடமாக இருக்கலாம் செம்ம ஜாலியாக இருக்கலாம் என் நான் என் ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் எனக்கு அவர் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் கலாப அதில் என்ன அந்த கதவை திறந்துட்டு ஊஞ்சல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதெல்லாம் தனியாக இருந்தால் தான் முடியும் ஓகே வேற ரெண்டு பேருமே மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன் மார்னிங் வந்து ரெண்டு பேரும் லைக் அந்த தெரியும் நைட்டு நம்ம லேட்டாக ஒர்க் பண்ணால் அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கான்ஃப்ளெக்ஸோ ஏதோ மார்னிங் சாப்பிட்டுக்கணும்னு ஆசைப்படுவேன் தென் ஒர்க் போய் ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் இதே இது வீக் டே வீக்கெண்டா இருந்துச்சு அப்படின்னா எங்கயாவது சேர்ந்து வந்து பிளான் பண்ணலாம் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் அப்புறம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல் ரெண்டு பேருக்கும் இருக்கும்போது அவங்க வந்து லைக் இப் எனக்கு ரொம்ப ஷெட்யூல் ஜாஸ்தியா இருந்துச்சு நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னா நீ பாத்துக்கோ நீ வந்து யூ கான்சென்ட்ரேட் ஆன் ஒர்க் நான் வந்து உனக்கு எல்லாமே பண்ணி வைக்கிறேன் ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ட்ரீம் ஹோம் ரெண்டு பேரும் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கணுன் தான் ஆசை காலையில் நல்ல சாவகாசமாக எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு நாலு பேருமா சே ரெண்டு பேருமே ரெண்டு குழந்தைங்களையும் கிளப்பிக்கிட்டு ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையும் சமைச்சி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு டேக் கேர் பண்ணிவிட்டு நைட்டு ரெ நல்லா லேட் நைட் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய குழந்தைங்க கூடயும் நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இதை மாதிரி எனக்கு எப்போதும் லவ் 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 அப்படின்னே வந்து லைஃப் போகணும் காலையில் எழுந்து தலை குளித்து என் ஹஸ்பண்டை எழுப்பி காஃபி கொடுத்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி அவர் ஆஃபீஸ்க்கு டாட்டா சொல்லி ஒரு ஹக் கொடுத்து வழி அனுப்பிச்சு திரும்பி அவர் வர ஈவினிங் வரும்போது நான் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ரெண்டு பேரும் செல்ல பேரோட சொல்லி கொஞ்சிக்கிறது ரொமான்ஸ் ரொமான்ஸ் அவ்வளோதான் ओके okay. ஒரு ஃப்ளாட்லாம் இல்லாமல் ஒரு செக்லூடட் பிளேஸில் இந்த வேட்டையாடு விளையாடு கமல் காமனா மாதிரி ஒரு பெரிய வீட்டில் அப்படி காமா அப்படி என்னோட பெட்டர் ஹாஃப்னு சொல்கிற எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அவங்க காஃபி போடணும் அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சப்போஸ் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் அல்லது பிரெட் டோஸ் சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி ஈவினிங் வந்து பைக்கில் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி ஃப்ரைடேனா ஒரு மூவி நைட் அதுக்கப்புறம் ஏதாவது மேட்ச்னா ஒரு ஐபிஎல் போய் பார்க்குறது அப்படியே என்னோட சரிபாதின்னு சொல்கிற அளவுக்கு என்னோட என்ன நானாக இருக்க ஓகே குட் வேற சின்ன வீடு அவங்க சொன்ன மாதிரி ஒரு கிச்சன் ஹால் பெட்ரூம் அப்புறம் ஒரு ஆடிக்கார் வீக்லி ஒன்ஸ் அது நைட்டு போய் டின்னர் சாப்பிடணும் வெளியே கண்டிப்பாக ஃப்ரைடே நைட் வந்து அவுட்டிங் போய் ஆகணும் போய் ஆகணும் அப்புறம் சாட்டர்டே சண்டே நல்லா மால்ஸ் போகணும் சினிமா தேட்டர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் ஒரே ஒரு கியூட்டாக ஒரு பொண்ணு சூப்பரா என்ஜாய் பண்ணோம் இது நாம வாழ்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் என்னது நாம வாழ்றது தான் வாழ்க்கை வாழ்க்கை ஓகே பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம் வெண்பா தென் மார்னிங் வந்து பைக்கில் லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போனோம் என்னையும் என் பொண்ணையும் எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும் ஸோ எனக்கு பொண்ணு ஸோ நானும் என் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் எங்கள் ட்ரெஸ் கலர் சேர்ந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சட்டை போடணும் இதுதான் இந்த காலத்து பிள்ளைங்க யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது சூப்பரா அந்த மாதிரி பண்ணும் எனக்கு என்னதான் சண்டை வந்தாலும் நைட்ல சரியாயிடும் மார்னிங் எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கலாம் நைட்ல சமாதானம் ஆயிடும் அதே மாதிரி எனக்கும் என் பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி அவங்க வந்து நிறைய வாங்கிட்டு வந்தாரணும் அதே மாதிரி நானும் அவருக்கு வாங்கி கொடுப்பேன் உங்கள் வீடு உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்கள் கணவர் சின்ன அழகான பிளாட் சார் சின்ன அழகான பிளாட் ஒரு கார் ஒரு பைக் பைக்கில் வந்து ஆஃபீஸ் போகிறப்ப ஆஃபீஸ் போய்ட்டு வர்றப்ப என்னை பிக்கப் பண்ணிக்கணும் வர்ற வழியில் பானிபூரி சேட்டு அதெல்லாம் அப்பப்போ நிப்பாட்டி சாப்பிட்டுக்கணும் அப்படி சாப்பிடும் போது ஏன் அங்கே பாரு அந்த பையனை இந்த பொண்ணை பாருன் ஏ அந்த ஐயா முக்க பீஸு அப்படி கிண்டல் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சுக்கணும் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம்னா இந்த வீடிங்கும் முன் பொருள்கள் அசைந்தாடும் முன்னிலைகள் தனியாக நான் இல்லை என்றே கேட்க தூண்டும் அந்த மாதிரி அவர் இல்லைனா கூட அவர் இருக்கிற ஃபீல் எனக்கு இருக்கணும் அப்போ எனக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ ஒன்னு இருந்தால் போதும் ஏன்னா ரெண்டு பேருமா ஒர்க் பண்ணுறோம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ வந்துட்டு ஹஸ்பண்டும் ஐடிவியில் ஒர்க் பண்ணணும் அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்லா வளர்க்கணும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ செய்யணும் நான் அவரை அந்த குழந்தையை பார்த்துக்கறத விட அவரை அதிகமாக பார்த்துக்கணும் அந்த குழந்தைய விட என்ன ரொம்ப அதிகமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி அழகா இருக்கு நீங்க சொல்றது ஸோ க்யூ டைஸ்ஸு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன் லைக் ஆர் அந்த மாதிரி அவங்களோட பிஸி ஷெட்யூல எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட ஒரு முழு பாசத்தோட பேசினா கூட அது எனக்கு போதும் அது மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் பக்கத்துல சார் நம்ம நேரடியா பாக்கும்போது நம்மளே ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கணும் சார் ஸ்பேஷியஸான ஒரு வீடு பிரைட் கலர்ஸ் மார்னிங் வீக் டேஸ்ல பார்த்தா மார்னிங் எழுந்துட்டு வேலைக்கு போனோம் என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்கணும் நைட் வந்தால் ஒரு சின்ன ஹக்கு எல்லாம் இன்டிமேட்டாக இருக்கணும் அதே வந்து சாட்டர்டேஸ்னால் வெளியில் போகணும் எங்கேயாவது வெளியில் ஐதர் ஃபிலம் இல்லை டின்னர் அந்த மாதிரி சண்டே வந்து ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருக்கணும் வீட்டில் இருக்க டஸ்டிங் வேலை எல்லா வேலையும் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ம் வேற இந்த பொண்ணு இருக்க இருக்கக்கூடாது ஒரு தனி வீடு ஒரு ஹால் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் அப்படி முன்னாடி கொஞ்சம் வராண்டா கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுட்டு ஒரு பெட் வளர்க்கணும் சார் ஒரு நாய் ஏதாவது பெட் வளர்க்கணும் காலையில் கிளம்புறப்ப ரெண்டு பேரும் அவசர அவசரமாக தான் கிளம்பணும் அதுலேயே சண்டை போட்டுக்கணும் நீ அதை செம்மை நான் இதை செம்ம அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இருக்கணும் அப்புறம் போகிறப்ப கண்டிப்பாக பைக்கில் தான் சார் போகணும் கார்லாம் போகக்கூடாது சார் போகிறப்ப இறங்கி விடுறப்ப டார்லிங் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 க்யூட் ஃபீலிங்கோட பை ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் சார் அப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவர் தான் சார் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் இருந்து வந்து கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் அப்புறம் அன்றைக்கு நாள் ஃபுல்லாக நடந்த கதை எல்லாம் பொறநையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் சார் வீட்டுக்கு போயிட்டு நீ காஃபி போடு நான் இல்லை அந்த மாதிரி ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அது வரைக்கும் நல்லா உட்காந்து பேசிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட் உட்காந்து உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நைட்டு தூங்குறப்ப சின்னதாக ஃபோர் ஒரு கிஸ் சார் குட் நைட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும் சார் ஓகே பக்கத்தில் ஒரு கியூட் குட்டி வில்லா அழகா குட்டி வில்லா வில்லா நான் ஆரியா மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ஹஸ்பண்ட் ஆரியா மாதிரி ஒரு கியூட்டான ஹஸ்பண்ட் ஓகே சம் அட் ஆலா ஐ மஸ்ட் பி லவ்விங் எம் ஆல் த டைம் அந்த மாதிரி டூ கியூட் கிட்ஸ் நாங்கள் மட்டுமே அண்ட் நல்லா ஷாப்பிங் போனோம் எனக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி தரணும் ஆனால் என்ன கிட்ட வாங்கி தரணும் அண்ட் என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் மணிக்கணக்காக பேசணும் அண்ட் மேக் மீ ஸ்மைல் ஆல் த டைம் அண்ட் மேக் மீ ஹாப்பி அன்பார்ந்த வெளிநாட்டு நிறுவனங்களை நீங்கள் உங்கள் கடைகளை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ன பொருட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் நாங்கள் ஆஸ்பைரிங்கான ஒரு பெரிய க்ரௌடை நீங்கள் என்ன வித்தாலும் வாங்குறதுக்கான ஒரு க்ரௌடை தயார் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் என்ன வித்தாலும் நாங்கள் வாங்குவோம் அதுக்காக இஎம்ஐ கட்டுவோம் கடனாளி ஆகும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவோம் ரெண்டு பேரும் வேலை பார்ப்போம் நிம்மதியு நினச்சிக்கிட்டு உங்கள் சாமானை வாங்கி வீடு முழுக்க அடுக்கும் அதான் நீங்கள் தாராளமாக வரலாம் வந்து எங்களை சுண்டலாம் அல்லலாம் கொல்லலாம் நாங்கள் ரெடி அப்படி தான் நாங்கள் இங்கே அனௌன்ஸ் பண்ணுறோம் எங்கள் எங்கர் ஜென்ரேஷன் அப்படி தான் உருவாக்கி நாங்கள் வச்சுருக்கோம் சரியோ தப்பு இன்னைக்கு நிலமை அதுதான் விளம்பரங்கள் மூலமாக நீங்கள் பார்த்த இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கு இல்லையா உங்க வீடுகள் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை கவனிச்சு தெளிவா தெரியுது என்னன்னா அந்த வீடு ரொம்ப காம்பாக்டா வெளியிலிருந்து வருகிறவன் ஒரு மணி நேரத்திற்கு மேல் உள்ளே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கு கரெக்டா அடிக்கிறீங்களே ஒரு ஹால் ஒரு ரூம் ஒரு கிச்சன் எவனுமே இருக்க முடியாது உங்க இடத்துல வெளி மனிதர்களுக்கு இடமில்லை உறவுக்காரங்களுக்கு இடமில்லை இன்னும் சொல்ல போனா ரெண்டாவது பிள்ளைக்கு இடமில்லை பல பேருக்கு ஒரு பிள்ளை தான் இல்லையா ரெண்டாவது பிள்ளைக்கு இடம் இல்லை ஆனா டிவியில் பார்த்த எல்லா சாமானுக்கு இடம் இருக்கு உங்களுக்கு விளம்பரங்கள் வழியாக ஒரு கதையை சொல்லப்படுது குடும்ப வாழ்க்கையினுடைய அழகுங்கிறதே இதுதான் அப்படின்னு ஆனால் இதெல்லாம் நிதர்சனமான ஒரு கேள்வி இருக்குது இது நியூக்ளியர் ஃபேமிலி அல்லது ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அளவை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமையினுடைய மனோபாவம் சிந்தனை அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அவர்களான அவர்களுடைய அனுமானம் அவர்களுடைய எதிர்பார்ப்புன்னு பல்வேறு விஷயங்கள் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆட்சி மசாலா நீயானா பவர் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வெல்தெக்டா மசாலா நீயானா பவர் பைநே சி ஜுவெல்லஸ் கோ ப்ரெசன்டெட் பை சன்லைன் டி பைன் சன்ஃப்ளவர் நான் என் கணவர் என் குழந்தை என்ற அழகான ஒரு குடும்பத்தை நான் சித்திரித்திருக்கிறேன் அந்த குடும்பத்திற்குள் வேறு யாரும் வர வேண்டாம் வி நீ டப் ப்ரைவசி அப்படின்னு இளம் தலைமுறை சொல்லுகிறது பிள்ளைகளின் அம்மாக்கள் என்ன சொல்லுகிறார்கள் பேசலாம் இப்படி இவங்க ஆசைப்பட்றபடி இந்த மாதிரியான ஒரு ட்ரீமில் இந்த உலகம் இருக்கா குடும்ப வாழ்க்கை இருக்குமா இவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது நாங்களாமும் இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டோம் பட் ஆனா ஒன்ஸ் அந்த ஃபேக்ட் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள்ங்கிற கதை வந்து முப்பது நாள் வரைக்கும் வேணா இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து லைஃப் வாழ ஆரம்பிக்கிறச்சே தான் அதோடைய கஷ்டங்கள் எல்லாமே புரிஞ்சுட்டு நம்ம டோட்டலா எல்லாமே மாறிடுது இவர்கள் சொல்லுகிற ஆசை உலகத்திற்கும் நிஜ உலகத்திற்கும் என்ன வேறுபாடு உண்மையான நிஜ உலகம் எப்படி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க தான் ஆனா காலையில எழுந்திருதுல இருந்து டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து பேப்பர் இருந்து டிஃபன் செஞ்சு சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி எடுத்து விழுந்தடிச்சு ஓடி அவங்க ஆஃபீஸில் அங்கே டென்ஷன் சந்திச்சு திரும்பி வந்து இவங்க சொல்கிறாங்களே அந்த பொண்ணு சொல்கிறா வீட்டுக்கு வந்து நீ காஃபி போட்டு தரணும் இல்லை நான் காஃபி அவன் செத்தா போதும்னு இருக்கும் படுத்தா போதும்னு இருக்கும் ஒவ்வொருத்தனுக்கு அவங்க விரும்புகிற வாழ்க்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் அது ஈஸியாக கிடைக்குமான்றது நிச்சயமாக அது கனவு தான் அதாவது வந்தவுடனே நான் வந்து கணவன் காபி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் நிச்சயமா நடக்காது அப்புறம் இதில் உப்பு குறஞ்சி போச்சு இதில் காரம் குறஞ்சி போச்சுன்னு கேட்பாங்களே ஒழிய இவங்களுக்கு வந்து அவங்க பணிவிட நிச்சயமா செய்ய மாட்டாங்க அப்படியே அவங்க எது கேட்டாலும் நீ மட்டும்தான் உலகத்தில் தனியாக செய்கிறியா எல்லா பொண்ணுங்களும் தான் வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க நீ மட்டும் அதிசயமான தான் கேட்பாங்களே ஒழிய இவங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லா கணவனும் வாய்க்க மாட்டாங்க டிப்பிக்கல் ஆம்பளை மூஞ்சி அங்கே வந்துடும் ஆண் கிடையாது நடக்கும் காலையில் எழுந்தவொடனே அவங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணலாம் டைம் இருக்காது பால் கற வரலன்னா பால் இருக்காது கடைக்கு போகணும் பால் வாங்கணும் ஸ்கூலுக்கு பசங்களை ரெடி பண்ணணும் வேன் வரலன்னா அதோட டென்ஷன் பசங்களை போய் ட்ராப் பண்ணணும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் வந்து போகுமே ஒழிய ரொமான்ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஃபார் ஒன் வீக் ஆர் ஒன் மந்த் இட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து டெய்லிலாம் அதை ஃபாலோ பண்ண முடியாது சார் நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஸோ எனக்கு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஐ ஷுட் கெட் இன்ட்டு த பஸ் அப்படிங்கும்போது ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஐ ஷூட் ஸோ காலையிலேயே எழும்பி சமையல் முடிச்சுட்டு ஓடும்போது போது காலேஜில் போய் ஸ்டாஃப்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சார் என்னை பார்த்த காலேஜில் எல்லாரும் கேட்பாங்க நீங்க வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்கல்ல அப்படிம்பாங்க பட் வீட்டில் சொல்லுவேன் வீட்டில் வந்து பாருங்கள் வீட்டில் ஸ்கேவென்ஜர் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஆமாம் சார் வாழ்க்கையில் ரியாலிட்டிங்கிறது இதுதான் அதாவது நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வாழ்க்கைங்கிறது கிரீம் அழகா மேலே எப்படி ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணுறோன்னு தெரியல எல்லாமே விளம்பரத்து மேலே கூடிய இந்த டாப்பிங் நீங்கள் சொல்கிற எல்லாமே என்ன ஒரு ஐஸ்கிரீமில் வைக்கக்கூடிய டாப்பிங் அந்த ஃப்ளைங் கிஸ் காலையிலே அரை தூக்கத்தில் ஒரு முத்தம் அழகாக இருக்குது கவிதைகளை படிக்கிற போது ஆனால் எல்லா நாளும் வாழ்க்கையில் இது நடக்காது முதல் விஷயம் இது எப்போது நடந்தால் வாழ்க்கை அதை விட போரே கிடையாது தினந்தோறும் காலையில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் மகா போர் அடிக்கும் நீங்கள் வந்து ஒரு முத்தத்திற்கு காத்திருத்தல் தான் முத்தத்தை விட சுகம் நான் இந்த கனவுகளை மேல கல்லறி ஆசைப்படவே இல்லை இது ஒரு அற்புதமான கனவு இந்த வயசுல தான் இந்த கனவே காண முடியும் ஆனா இப்படி நீங்க யோசிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்வீங்க எளிமையா மாறிடும் எளிமையா மாறிடுவீங்க குட் முடியுமா என்ன பண்ணுவீங்க இப்படி ஒரு மாற்றம் இப்படி நடந்தால் என்ன பண்ணுவீங்க சேர்ந்து டாக்கிள் பண்ணுவோம் சார் பழகிக்குவோம் அந்த சிச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷன் பழகுவீங்க பழகும் குட் சார் பேர்டனை சுமக்கவும் நாங்கள் ரெடியா தான் இருக்கோம் எந்த ஒரு டைம்லயுமே குடும்ப இது அப்படின்றதுக்காக வேலையை விடவே மாட்டோம் அந்த ஒரு இதில் நாங்கள் இதாக இருக்கோம் இப்போல்லாம் காலேஜஸ் ஆல் கேர்ள்ஸ் வந்து டோன்ட் ட்ரீம் ஆஃப் பிகமிங் அ பிரின்சஸ் பிகம் த பிரின்ஸ் யூ வாண்ட் டு மேரி அப்படின்னு மோட்டோ மாத்திட்டாங்க ஸோ நாங்களும் ஒரு பிரின்ஸாக இருந்து நாங்களும் அவருக்கு ஈக்குவலாக அந்த எந்த சுச்சுவேஷன்னாலும் டேக்கிள் பண்ணுவோம் நானும் ஒரு ஈக்குவலி குவாலிஃபைடான ஒரு பர்சனாக

சார் நான் உங்ககிட்ட அப்போ சொன்னேன் நீங்கள் அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நான் ஒரு செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் அதாம்மா இந்த இந்த மனநிலை கொஞ்சம் சிக்கலான மனநிலை அதுக்கு தான் சொல்ல வரேன் ஏன்னா ஒருத்தர் செலிபிரிட்டி ஆகுறதுங்கிறது வெளியிலேருந்து பார்க்கறப்ப தான் ஈஸி உள்ளே வாழ்க்கைக்குள்ளே பார்க்குறப்ப பயங்கர துயரம் சிம்பிளாக தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆக்சுவலாக செலிபிரிட்டியாக வாழ்கிறதுலாம் துயரம் தான் நீங்களும் செலிபிரிட்டி ஆகணும் அவனை நான் செலிபிரிட்டி ஆக்கிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையின் பெரிய போராட்டம் அவன் அதுக்கு அதுக்கு தகுதியானவனாவே தரா அதுக்கான இன்ட்ரஸ்ட்டே இல்லாதவனா கூட இருக்கலாம் ரைட்டா அப்போ உங்களுடைய ஆஸ்பிரேஷனும் உங்களுடைய அந்த விருப்பமுமே அவ அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற இன்னொருத்தரை துன்புறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஓகே ஒரு செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு புகழ்பெற்றவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அல்லது அதை 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 ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிறது சரின்னு நினைக்கிறது எவ்வளோ பேர் தவறுன்னு நினைக்கிறது எவ்வளோ பேர் பெருவாரியை நான் உங்களை அழுத்துறதுக்காக இதை சொல்லலாமா நிறைய கிராமத்து பின்புலத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது தப்புன்னு நான் சொல்லலை ஏன்னால் நம்ம அப்படி வளர்த்துருக்கோமோ அல்லது இந்த சமூக இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி இருக்குது அவங்க இப்போ மீடியாவை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அதுக்காக தான் அவங்களை அந்த கேள்வியை நாங்கள் தொடர்ந்து கேட்டோம் ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்க மேக்ஸிமம் பிள்ளைங்க எல்லாம் சே கொஞ்சம் சிட்டி ப்ரீடப்பு கொஞ்சம் படித்த பசங்கள்லாம் முடியாதுன்றாங்க நோன்றாங்க அது ரியாலிட்டியில் இல்லைன்னு தெரிஞ்சது ஆனால் கிராமப்புறங்களில் நிறைய நேரங்களில் அவங்களுக்குள்ளே இந்த பேச்சுக்கள் இப்படி நடந்து நடந்து ஒரு செலிபிரிட்டியை கல்யாணம்ங்கிற ஆசை நிறைய பேருக்கு வந்துடுது ஆனால் லைஃபை சிக்கலாக்கிறது ஏன்னா ரொம்ப குறவானவங்க தான் செலிபிரிட்டியாக இருக்காங்க ரெண்டாவது செலிபிரிட்டிங்கிற ஒரு காணல் நீர் அவ்வளவுதான் இன்றைக்கி செலிபிரிட்டியாக இருக்க நாளைக்கு இருக்க மாட்டோம் இன்னொன்று பெரும்பாலான செலிபிரிட்டிகள் தன்னை செலிபிரிட்டியாக நினைக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எப்போ வேணாலும் உடஞ்சிடும் உடஞ்சிட்டாலும் என்னை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் தான் வேணும்னா பெரும்பாலான செலிபிரிட்டிகள் தன்னுடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை விரும்பாதவங்களை தான் விரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி இருக்குது அதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அது அடுத்தது பட் கிராமத்து பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருப்பதாக அடிக்கடி சொல்லப்படுது இட்ஸ் நாட் அதனால தான் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு லெட்ரு போடுறாங்க அதெல்லாம் இன்னமும் பேப்பரில் வருது பார்க்குறீங்களா அப்புறம் கிளம்பி வந்துடுறாங்க ஓடி சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாங்க பாவம் எக்மோரில் நிற்கிறாங்க யாரும் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய லவ் லெட்டர்ஸ் நடிகர்களுக்கு எழுதுறது அப்புறம் மீடியாக்காரங்களுக்கு எழுதுறது அப்புறம் செலிப்ரிட்டிஸுக்கு எழுதுறது அதெல்லாம் தவறு செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய மனிதர்கள் தான் நமக்கு அதுதான் மனசு ரீதியான நெருக்கம் சென்சர் டோப்புன்னு போட்டா கீழ உடந்தது அவ்வளோ எஸ் வேற வாழ்க்கை நீங்க நினைத்தது போல இல்லாமல் போனால் இல்ல இப்ப இவங்க எல்லாரும் சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் மாதிரி வந்தது சோ இது நான் ஒன் இயரா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சோ இவங்க சொல்றத பாக்கும்போது இந்த இபி பில் கட்டுறது ரேஷன்ல நிக்கிறது இதெல்லாம் எனக்கும் வருமோ நான் நினைச்சது வருமோ உங்களுக்கும் வரும் உங்களுக்கு கரண்ட் வேணும்ல உங்களுக்கு இல்ல இதுல ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் கூட நடக்குமா இது இதெல்லாம் இருக்குமா முதல்ல நம்மளால் ஸோ என்னோட பிளானை நான் ரீசேஞ்ச் பண்ணணும் அகெயின் ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுல அந்த கனவுல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குறது அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஸோ மேட்சாக ட்ரெஸ் போடுறது அபிதா எந்திரிச்சு நிலங்க எந்திரிச்சு நிலங்க வெளிநாட்டு கம்பெனிகள் விளம்பரங்கள் அபிதாக்களை ஏமாற்ற முடியாது ஐ வாண்ட் அப்ரிஷியேட் திஸ் இந்த ரியாலிட்டி தான் நமக்கு வேணும் நான் இன்டீரியர் டெக்கரேஷனில் கனவுல குறச்சி இவிபில் கட்டுறதை பற்றி யோசிக்கிறேங்கிறத இடத்த நோக்கி ஒரு விஷயத்தை நம்ம பசங்களால் புரிஞ்சுக்க முடியுங்கிறது அபிதாக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் உட்காருங்க நான் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் எனக்கு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தெரியுங்கிற கான்ஃபிடன்ஸோட சேர்த்து தான் உங்கள் கனவு இருக்குங்கிறத வி ரெஸ்பெக்ட் அட் சேம் டைம் இந்த பொண்ணு சொன்னிச்சு நான் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கேன் கனவானுங்கிற ரைட்ஸில் யாரும் உள்ள வர முடியாது ஆனால் அபிதா இதான் ரியாலிட்டி சேர் இது ஆச்சி மசாலா பவர் பை பாய் ஜுவல்லர்ஸ்

அந்த கனவு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரியாலிட்டியில் லைஃப் இருக்கும் எப்படி இருக்குங்கிறத இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண பிறகு இந்த கனவுகளை தாண்டி ஒரு யதார்த்த வாழ்க்கை இருக்கிறது அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோங்கிற ஒரு மெச்சுரிட்டியை உங்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சது சந்தோஷம் இப்போது நம்ம உண்மையான சில பாயிண்ட்ஸ் வரும் இந்த கற்பனைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜாயின் ஃபேமிலிங்கிறது மறுபடி சினிமேட்டிக்காக நீங்கள் பார்க்காதீங்க ஓகே ஒரு நாலு அண்ணன் தம்பிங்க இருப்பானுங்க மூணு அக்கா தங்கச்சி இப்போல்லாம் மேக்சிமம் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது என்ன அம்மா அப்பா மிஞ்சி போனால் ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க இந்த தலைமுறையே மேக்ஸிமம் ரெண்டு குழந்தை தலைமுறை தான் இதுக்கு முந்தின தலைமுறை தான் அஞ்சாறு பிள்ளைங்க தலைமுறை தான் உண்மையிலேயே உங்களுக்கு ரீசன் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து நம்ம எங்கே போகிறோன்றது வரைக்கும் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டே இருக்க ஓகே ஸோ அந்த அந்த ஃப்ரீடம் அந்த இண்டிபெண்டன்சி வந்து கண்டிப்பாக வந்து கேடுவோம் அப்படி சார் இப்போ வந்து முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை இப்போ எல்லாமே ஒரு மாற்றம் இருக்குது இப்போ நாங்களே சுடிதர் தான் போடுறோம் அந்த மாதிரி இருக்கும் போது அந்த தடைகள் கிடையாது என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தோம்னா வந்து

அதே மாதிரி நீங்கள் இவங்கெல்லாம் எட்டு மொட கட்ட எப்போது நீங்கள் கட்டணும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் ஒரு பரவலான மனநிலை இருக்குது பட் நீங்கள் சொன்னது நியாயம் தான் உடை சார்ந்து இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஓகே அப்போ தனி கொடுத்தனா செட் ஆகும் ஓகே நான் என் கணவருக்கு விளக்கம் சொல்கிறேன் குடும்பத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது ஓகே வேற இப்போ ஜாயின்ட் ஃபேமிலின்னா இப்போ அம்மா அப்பாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து நம்மளோட சுதந்திரமாக இருக்க முடியாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இப்போ மாமியார் இருக்காங்களே உங்கள் மாமியார் இருக்காங்க நம்ம எதாவது கலாய்ச்சோனா இப்போ அவங்க எதாவது சொல்லுவாங்க இப்போ எதாவது திட்டுவாங்க அந்த மாதிரி பயப்படுவாங்க இப்போ இதை நம்ம தனியாக இருந்தோன்னா நம்ம ஃப்ரெண்டு வீடு நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம எப்படி இருக்கலாம் நம்ம அப்பா அம்மா வந்துட்டு கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு போகலாம் இதே டாட்டா பதில் இருக்கா ஏன்னா இப்போ இருக்க பசங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் ஆனால் பாய் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸும் எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே அது பாய் பாய் தான் பாய் பாய் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அவங்க வேற வேற மோட்டிவ்லயோ இல்ல வேற எதுலையோ யோசிச்சு பண்ணிட போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நம்ம வந்து ஆமா நம்ம மருமங்க வேலை நம்மளுக்கு இருக்கும் ஆனாலும் வர்ற பசங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனாலும் உலகம் வந்து அப்படி இல்லை எல்லா ஆம்பளைங்களும் ஆம்பளைங்க தான் ஆம்பளம் ஆம்பளம் தான் சார் ஆனால் எங்களுக்கு தெரியும்ல நாங்கள் பழகுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்க தான் நல்லவங்க பார்த்தா பழகுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு புத்தி இல்லாமல் இருக்கும் கெட்டவன் தெரிஞ்சும் நாங்கள் எப்படி பழகுவோம் அம்மா அப்பாவாகவே இருந்தால் கூட கண்டிப்பாக இதை சொல்லுவாங்க மாமியார் மாமனாராகவே வேண்டாம் அம்மா அப்பாவாக இருந்தால் கூட அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கண்டிப்பாக எந்த அம்மா அப்பாவும் நல்ல அம்மா அப்பா கண்டிப்பாக சொல்லுவாங்க வீட்டில் தனியாக இருக்கும் போது நாங்கள் ஒன்றும் கூப்பிட போறது இல்லையே மாமியார் மாமியார் மாமனார் இருந்தால் கூட அந்த டைமில் அந்த ஒரு சான்ஸ் தான் அந்த ஒரு தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இது இது ஒரு ஒரு விஷயமா இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் தனியாக சந்திக்கிற மாதிரி வரும் சூழ்நிலை தான் காரணமே தவிர நீங்கள் இதே பழப்பாவே இருப்பீங்க இதே நீங்கள் இதவாக இருப்பீங்கன்னு நாங்கள் சொல்ல வரல இப்படியே திங்க் பண்ணால் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க முடியாது சார் சீரியஸா அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னா ஒரு எக்ஸ்போஜரே இல்லாமல் போயிடுமே அவங்களும் ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாதான் நமக்கு வர ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான்னு ஒரு தாட்டா தான் நமக்கு வரும் இருக்கு அதுக்கான நான் ஃப்ரெண்டே நான் போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் சொல்லலையே ஒரு பையனா அவனுக்கு ஓகே ஒரு பையனா இந்த மாதிரி யோசிப்பான் அந்த மாதிரி யோசிப்பான் ஓகே நம்ம அப்பாவும் இந்த மாதிரி மாதிரிதான் யோசிப்பாரு வர ஹஸ்பண்டும் நம்ம இந்த மாதிரி யோசிப்பான் ஒரு பையன் ரேஞ்சுக்கு யோசிப்பான் நம்மளும் அந்த ரேஞ்சுக்கு தான் பேச போறோம் சோ அதுக்கான நம்ம ஃப்ரெண்டே எனக்கு நான் அவனே அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்ல போறது இல்ல அவன் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுட்டான் உடனே நான் கூட போறேன் நீ என்னடா நீ வாய மூடு உனக்கு வேலை இருக்கு நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட கூத்தடி அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லையே

ஹஸ்பண்ட் எந்த நேரம் வேணாலும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது வரவனும் ஆம்பளை தான் நீங்கள் கட்டிக்கிட்டவனும் ஆம்பளை தான் ஆம்பளைங்க வந்து எப்போதுமே ஒரு ஒய்ஃபை வந்து ரொம்ப பொசசிவாக தான் பார்ப்பாங்க நமக்கு மட்டும்தான் ஒய்ஃபாக இருக்கணும் நமக்கு மட்டும்தான் பொண்ணா இருக்கணும் நமக்கிட்ட தான் நல்லா பேசணும் அப்படிங்கிறது யாருமே சார் ஒரு நேரம் இல்லாட்டாலும் ஒரு நேரம் அது சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக சான்சஸ் இருக்கா நீங்களா வந்து அதை டிசைட் பண்ணிக்கிறீங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்லைனா கூட நீங்கள் அதை கிரியேட் பண்ணி விட்டு இல்லை கிரியேட் பண்ணிடலாம் இது எங்கள் லைஃப்ல நடந்திருக்கறதுனால தான் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்லித்தரோம் இல்லை சார் ஒரு பையன் வந்து என்னை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கறான் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியும் சார் அவன் வந்து ஃப்ரெண்ட்லியா பார்க்கறானா இல்ல வேற மூட்ல பார்க்குறானா இல்ல வந்து எப்படி சொல்றது பிரதர் தங்கச்சி அந்த மாதிரி பாக்குறானா அப்படின்னு ஏன்னா எஜுகேஷனில் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒர்க் பண்றோம் ஐடி கம்பெனியில் நிறையா ஒர்க் பண்றோம் ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கோம் வெளியே போறோம் நாலு பேர்த்த பார்க்கறோம் நல்லது கிட்டத்தெல்லாம் சந்திக்கிறோம் ஸோ எங்களுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்றேன் ஒரு பையன் வந்து என்னை வந்து தப்பான கன்னோடத்தை பார்க்கறான் நெருங்கறானா அவன்கிட்ட நெருப்பாதான் இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ் பொண்களோட இதுதான் சார் அது வந்து எப்படி சொல்றது அது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் நைட் டைமில் கூட்டிகிட்டு வருவோம் நாங்கள் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும் மேரேஜ் ஆகிடுச்சின்னா எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்போம் நான் ஏன் தனி கொடுத்தின போவோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்டு சார் பிரைவசி எப்பவுமே ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னோட பையன் தன்னோட பையன் அதுவும் பையனா இருக்கும்போது ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க சோ அதை விட இன்னொரு அன்பு வந்து இன்னொரு பொண்ணு கொடுக்கும் போது அவங்களால ஏத்துக்க முடியாது சார் அதனால சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும் அது வந்து பக்கத்திலே ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நொச்சி கொட்டுறது அந்த மாதிரி ஜாட சொல்லி காட்டுறது வந்தா பர் நைட்டு இது இது நார்மலா நடக்கிறது ஆமா அவெல்லாம் ஜாலியா படத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு பேசுவாங்க சார் நான் இது வந்து எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்லல ஜென்ரலா இது நடக்கிற விஷயம் சோ இதெல்லாம் வேண்டாம் நானும் சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் சந்தோஷமா இருங்க சோ அதனால நான் தனி கொடுத்த ஏன் போகணும்னு நினைக்கிறேன் இருக்கணும்னா இந்த மாதிரி பிரைவசி இருக்கும் நல்லா பேசிக்கலாம் நல்ல ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகும் பகிர்தல் இருக்கும் புரிந்தல் இருக்கும் எந்த மனக்கசப்பும் வராது அந்த ரிலேஷன் வந்து நல்லா ஸ்வீட்டா லாங்கா போகும்னு சொல்ல வரேன் ஓகே அவங்க சைடு வந்து எல்லாமே சரியா இருக்கும் சார் ஆனா ஒரு பையன் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே இழந்துடுவாங்க அவங்ககிட்ட அஃபெக்ஷன் இருக்காது பையனுக்கும் மதருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் போயிடும் அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்காது அவங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்காது

உங்க வீட்டுல ரெண்டும் பொண்ணுன்னா நானும் அக்கா இருக்காங்க அப்ப எங்க அம்மா யார் பாத்துப்பா என்ன மாதிரி உங்களுக்கு பையன் வீட்டுல வந்து இருங்க வேண்டாம் நான் சொல்றோம் இங்கே பாருங்கம்மா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து செ தனியாக போகிறதுக்கு நெசசிட்டியே கிடையாது இப்போ எல்லா வீட்லேயும் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க எங்கள் ரெண்டு பேர் கூட நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம் எதுக்கு நீங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களை தனியாகிட்டு போய் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சார் நானே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் எனக்கு பொண்ணு இல்லாத உங்களை பொண்ணு மாதிரிலாம் பார்த்து ஐயோ இந்த டயலாக் சொல்கிறதுனால வரவே மாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு நாளும் மருமகளை மகளை போல பார்க்கவே முடியாது உங்களால ஏன் சார் சொல்றீங்க அப்படித்தாங்க நடக்குது நீங்க இந்த டயலாக் சொல்லி தான் நீங்க பயந்துறான் யாகா பயப்பட நார்மலா ரியாலிட்டியோட பேசுவோம் சிம்பிள் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் எங்க கூட வந்து இருக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் உண்மையா என்ன கஷ்டம் அப்படி இல்ல ஒரே பையனா இருக்கதனால தான் இன்னும் பயமா இருக்கு சோ எல்லா பொறுப்பும் அவங்க மேல தான் திணிக்கப்படுது சோ அவங்க வந்து நம்ம மேல கேர் பண்ணி இருக்க மாட்டாங்களோ அப்படின ஒரு பயம் இருக்கு எப்பயுமே வேற என்னோட オリジナリティ மாத்திட்டு நான் இருக்க வேண்டியதா இருக்கும் சார் என்ன மாதிரி இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன் இந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் தூங்கி எழுந்திருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோடய ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு அவங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க சார் அது எனக்கு ஏற்றுக்கவும் முடியாமல் ஏற்றுக்க வேண்டானு முடியாமல் சரி ஓகே ப்ராப்ளம் வரக்கூடாது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படி மாற வேண்டியதாக இருக்கும் சார் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அவ்வளவா இல்லை சார் ஆனா வந்து என் மாமியார் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களா இருந்தா சாயங்காலம் விளக்கு வை சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுவாங்க அது என்னோட சுதந்திரத்துக்கு எது எதிர்த்ததா இருக்கு அப்படி செய்யறப்ப நானே ஒரு போலித்தனமான வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு இப்போ காலையில நான் எந்திரிக்கிறது ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு தான் சார் எந்திரிப்பேன் செவன் தேர்ட்டிக்கு தான் சேர்ந்திருப்பேன் அப்ப வந்து அவங்க நீ ஏழு மணிக்கு எந்திரிச்சு இதை பண்ணு அதை பண்ணு எனக்கு தெரியும் நான் எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் செஞ்சுப்பேன் இப்போ ஒன்பது மணிக்கு நான் ஆஃபீஸ் போகணும்னா அதுக்குள்ள எல்லா வேலையும் என்னால் செஞ்சு வச்சுட்டு போக முடியும் ஆனா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் என்னை போட்டு பெஸ்டர் பண்றீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் எந்திரிச்சு அந்த பாலக்காய் எந்திரிச்சு இத எடுத்து வை அந்த வேலை பாக்குற இதுல கூட ஒரு பொறாமை வந்துரும் சார் நீ வந்து இத பண்ணு நீ வந்து இத பண்ணுன்றப்ப ஒரு வெறுப்பு வந்துரும் நான் பண்ணிக்கிறேன்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் பேர் சொல்லி கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்ப வந்து இப்போல்லாம் ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு இல்ல சோ பேர் சொல்லி கூப்பிடறது தப்பும் இல்ல அவங்களுக்குலாம் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அவங்க வாங்க போங்க கூப்பிடலாம் நாங்க வந்து பேர் சொல்லி கூப்பிடலாம் ஆனா அது அவங்களால ஏத்துக்க முடியாது அது ஒண்ணு இன்னும் ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃபினான்சியல்லா இண்டிபெண்டென்ட்டா கேர்ள்ஸும் ஒர்க் பண்றாங்க அப்போ எங்க அம்மா அப்பா கிட்ட குடுக்க பண்ற செலவு கணக்கு குடுக்கணும்னா நாங்க யோசிப்போம் இவங்களுக்கு கணக்கு குடுக்கணும்னா எங்களுக்கு மனஸ் வருமா கணக்கு குடுக்க என்ன பண்றோம் என்ன செலவு பண்றோம் வி கெ நாட் டூ தட் ரொம்ப வீடுங்களில என்ன நடக்குது தெரியுமா ஒரே அம்மா ஒரு புள்ள வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சொத்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்கள் அப்பா அம்மா எனக்கு கடம்பட்டு ஏதோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நான் உத்தியோகம் பார்க்குறேன் எங்கள் அப்பா படிக்க வச்சு எனக்கு வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டாரு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும் அது ஹஸ்பண்ட் வேணான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க உடனே முறைச்சிக்க வேண்டியது நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு உடனே அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நீங்க தண்ணி குடுத்துன்னு கூட்டனு வந்துருங்க அந்த அம்மா எப்படி அதனாலதான் இந்த பிரச்சனையே வேணாம் மனக்கசப்பு வந்து வெளிய போறதை விட ஆரம்பத்திலேயே நம்ம தெளிவா சொல்லிடணும் வேண்டாம் அப்படி இல்லையா அப்படி அதிகமா ஏன் எதுக்கு யோசிக்கிறீங்க அட்ஜெஸ்ட் பண்ணி போறதுக்கு யோசிக்கீங்களா அட்ஜஸ்ட் பண்ண நாங்க தயார் எங்க அம்மா அப்பாவும் எங்க கூட இருக்கணும் நாங்க எதிர்பார்க்குறது தப்பா அது நடக்காதுன்றதுதான் நான் சொல்ல வரேன் அது நடக்காது அதுக்கு பெட்டர் ரெண்டு பேரும் தள்ளி இருப்போம் எல்லாரும் அது நடக்காது அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஐடியா என்ன பையனை கூட்டிட்டு போயிருது அதானே ஆமா இது எப்படி நியாயம் இதான் நியாயம் அதான் நியாயம் அதாவது உங்க அம்மா அப்பா வந்து இருக்கிறதுக்கு தோதாக அவங்க அம்மா அப்பாவை தனியா அனுப்பிடுறதுக்கு பேர் நியாயம் அப்படி நான் சொல்ல வரல வேற எப்படி நியாயம் ரெண்டு தர தள்ளி வீடு இருக்கலாம் டெய்லி மார்னிங் போய் ஹஸ்பண்ட் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரலாம் லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்போ கூட அவங்க போய் சாப்பிட்டு வரதுக்கு தான் நாங்களும் போய் இல்ல சொல்றேன் அப்படி போய் விசிட் பண்ணிட்டு வரலாம் நாங்களும் போய் விசிட் பண்ணிட்டு வருவோம் சார் அவங்க போலாம் சார் அது அவங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு சார் அதுنا நடந்துக்கிற முறை என்ன முறை ஆமா சார் அம்மா அப்பா பாசம் இதுக்கும் முறைக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்பா ஆனா ஒன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் அவங்க மாமியார் இல்ல இவங்க எல்லாம் அவங்க மருமகள் இல்ல அப்பவே இவ்வளவு நடக்குதுன்னா தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராஜி மசாலா நீங்க பவர் பை என்ஐசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்ட் பை சன்லான் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஸ்டேட்யூ வெல்க் பாட் ராஜிவர் சாலா நீயான பவர் பை என்ன சி கோ பிரசண்டெட் பை சன் லேண்ட்ரி பைன் சன் ஃபேவர் ராயல் தான் சரி என் வாழ்க்கைக்கு அதுதான் ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் ஆண் பிள்ளைகளின் அம்மாக்கள் இன்னொரு பக்கம் சுவாரஸ்யமான ஒரு விவாதம் தொடர்கிறது மாமனார் மாமியார் நான் என் ஹஸ்பண்ட் இருக்கும் ஓகே நானும் ஆர்ன் பண்ணுறேன் என் ஹஸ்பண்டும் ஆர்ன் பண்ணுறாங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் இது ரெண்டு தான் கிட்ஸும் இருக்கோ இல்லையோ வாட் எவர் அப்போது ஒரு மந்த் ஆரம்பிக்குதுன்னு வந்தால் வீட்டு பெரியவங்கன்ற முறையில் அவங்க கேட்பாங்க எவ்வளோ இன்கம் அதை எப்படி பிளான் பண்ணிங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் என் இன்கம்ல பாதியை நான் என் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தே தீர்வேன் ஐ ஹாவ் டு சப்போர்ட் தெம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் மந்த் ஓகே போய் தொலைதுன்னு விடுவாங்க ஒரு லெவலுக்கு மேலே இங்கேயும் ரிசோர்ஸ் ப்ராப்ளம் வருதான் வரதா செய்யும் அப்படிங்கும் போது நீ கொடைக்கிறது கொடுக்கறத கம்மி பண்ணு குறைச்சிக்கோ அப்படின்னா நல்லா ஏற்றுக்க முடியாது ஓகே ஏன்னா அவங்களும் ஓகே அப்படியே இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனைமா நீங்க இதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க இதான் விரும்புகிறாங்க இப்படி உங்க மருமகம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க ஓகே அதே அம்மா வந்து எப்போதுமே எங்கள் அம்மாவே நான் எடுத்துக்கிறேன்னு இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எப்போதுமே பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுவாங்க அந்த மாமியார் மாமனாருங்கிறவங்க வந்து ஒரு பூதம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இல்ல நீ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இப்படி பிராங்கா இருந்துட்டினா உனக்கு ஒரு மாதிரி பிரைவசி போயிடும் நீ ஒரு ஸ்ட்ரிக்டாவே இருந்துக்கோ நீ இப்படி இருந்துக்கோ இப்படி இருந்துக்கோன்னு எந்த அம்மாவுமே ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா சொல்லி தருவா சரி தருவா அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பிளஸ் நம்ம பையனோட பைசாவும் சேர்ந்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதே சமயத்துல பொண்ணு நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துட்டான்னா பிரச்சனை இல்லை ஏமாந்துட்டான்னா நம்ம நம்ம பிள்ளையும் சேர்ந்ததானே கஷ்டப்படுவான் நம்மளுக்கும் தானே இது கஷ்டம் நம்மளுக்கு தானே முழு பொறுப்பு அவளோட உங்களோட பொறுப்பை சேரும் அப்படின்னா தனியா விட்டுட்டா ஒருவேளை நான் என்ன பண்ணுவேன் அவங்க பையனோட சம்பளத்தையும் சேர்த்து எடுத்து எங்க அம்மா கொடுத்து வேணாமா கண்டிப்பா தர சொல்றாங்க கண்டிப்பாமா அவங்க பையன் சம்பாதிக்கிறதை அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டோம் நான் சம்பாதிக்கிறது பிள்ளையெல்லாம் இருக்க முடியாதுமா அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாம உங்க அம்மா வீட்டில நீ இருந்துடலாம் அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாம நீ அதுக்கு கல்யாணம் பண்ணாம நீ வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா உங்க அம்மா எல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுப்பியா நாங்க ஏன் பையன் சம்பளத்தை மட்டும் நான் வச்சுக்கோனா நான் இப்படி என்னம்மா கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க எங்களையும் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லுவேன் சப்போர்ட் பண்ணுங்க நாங்க அதுக்கு தடை சொல்லலைன்னு தானே சொல்றேன் தடை சொல்லல ஆனாலும் ஏமாந்து போயிட வேண்டாம் அப்படி இல்ல நீங்க இத தெளிவா புரிஞ்சுக்கணும் இத்தனை வருஷம் அவங்களே எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க எஜுகேஷன் குடுத்துருக்காங்க தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாஸ் பீன் அவர் எஜுகேஷன் ஆப்வியஸாக ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பாங்க எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா நாங்கள் சம்பாதிக்கிறத முழுசாக கொடுப்போம்னு சொல்ல வீ நோ பிளானிங் எங்க ஃபேமிலி நாங்க தனியா போய்ட்டோம் அப்படினா ரெண்டு பேருக்கு தான் இன்கம் கிட்ஸையும் பாத்து இதையே நீங்க தனியா போய் செய்யணும்ன்றது இருக்கு இவங்க ஒரு இடத்துல நீங்க பிரிக்கிறீங்கல அதுல அவங்க பயப்படுறாங்க சார் அவங்களும் தான சார் பிரிக்கறாங்க உங்க அப்பா அப்பா உங்க அம்மா அப்பா ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி அந்த ஆன்டி தான சார் சொல்றாங்க एक्चुअली எங்க அம்மா எங்க எங்க அத்தையோ எங்க மாமாவோ எங்க அம்மா அப்பாவோ தான் நான் கன்சிடர் பண்ணி இந்த வீடியோ நான் பாத்து தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இருங்களே எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க எப்போதுமே மருமகள் தான் மருமகளாக மகளாக மாட்டீங்க இது ஒரு ரகடான வார்த்தையா இருந்தாலும் தமிழ்நாட்டுல உண்மை ரொம்ப நாளா புலிகிட்டே இருக்கீங்க நீங்களும் அவங்களும் மகளிட்டா நடத்துறது எல்லாம் கிடையாது மகள் மகள் தான் மருமகள் தான் மக மாதிரி வேணாம் சொல்லுவீங்க எப்ப ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சொல்லுவீங்க தோசை மருமகள் ஆயிரும் அப்படியே இந்த பொய்த்தரம் நம்மதான் வெளிப்படையா பேசிட்டு இருக்கோம் இருக்க மாட்டீங்க

ஷோ மூலமா வெளியில இருக்க ஒரு இம்பாக்ட் கிடைக்கணும் இல்ல தட்ஸ் ஹோல் பர்பஸ் எஸ் இப்போ ஒரு ஃபேமிலியில இருந்தோம்னா அதுல நம்ம வந்து ஆட்டோக்ராட்டிக்கா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா ஒரு டெமோக்ராட்டிக் சுச்சுவேஷன் இருக்கணும்னு நினைப்போம் ஆனா அதுல இருக்கிறது ஒரு ஒரு ஹெட் பாடி இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அது கீழே தான் நம்மளுக்கு ஒப்பீனியன்ஸோ நம்மளோட நம்மளோட பாயிண்ட்ஸோ வந்து நம்ம இப்படி பண்ணலாங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்காட்டு சொன்னா எதுக்கும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கும் எனக்கு தோணுது நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ தான் என் ஹஸ்பண்ட் இதை செய்வோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இல்ல அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அம்மா அம்மா சொல்றா அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி நீ எப்படி அவன் பொண்டாடி பேச்சை கேட்டு பண்ணலாம் நான் சொல்றது கேளு இதுதான் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தனிப்பட்ட விஷயத்துல கூட அவங்க மூக்க நினைக்கிறாங்க அது எங்களுக்கு பிடிக்கல அது ஏன் லைஃப் என்ன வாழ விடுங்க ஏன் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேல விட்டுரு என் புருஷன் நான் இருந்துக்கிறேன் கரெக்ட் சார் ஆட்டோக்ராட்டிக்கா இருக்கும் சில சிறு ஆட்டோக்ராட்டிக்கா தான் இல்ல இருக்கோம் பிஹேவ் பண்றோம் அப்படிதான் ஏன் அத மாத்த முடியல ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஆட்டோகிராட்டிசம்ல இருந்து வந்ததுனால நம்மளும் அதே பிஹேவியரா நம்ம நம்மளோட ஜெனரேஷன்க்கு எடுத்துன்னு போனோம் நம்ம நினைக்கிறோம் அப்போ நான் நினைக்க மாட்டேன்னா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஆட்டோக்ராட்டிக்காக இருக்கணும்னு நினைப்பேன் எனக்கும் அவனுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு நினைப்பேன் நான் இப்போ பத்தாயிரரூவா சுடிதார் சொல்கிறேன் ஏமா நீ ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டாங்க முடியாது நான் என் புருஷன்ட்டு ஆசைப்பட்டு கேட்குறேன் எனக்கு பத்தாயிரூவா வேணும் வாங்கி கொடுடான்னு எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை அதுக்கு எதுக்கு நீங்கள் மூக்க நுழைக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு மூணு விஷயத்தை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணி இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எங்களுக்கு ஒரு உங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லை இல்லை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல எந்த நம்பிக்கையில உங்க பையன் குடும்பம் நடத்துவான்னு சொல்லி நீங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க குடும்பம் நடத்துறது பெரிய விஷயமே இல்ல இல்ல ஒரு ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணுவான்னு சொல்லி நீங்க எந்த நம்பிக்கையில கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க நீங்க அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வாங்குனீங்களா உங்க பையன் கிட்ட இருந்து உங்க பையன் ஏஜ் இருக்கு ஏஜ் இருக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குங்க எனக்கு அவங்களுக்கு இருக்காது

அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் சார் குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த பொண்ணு அப்படிதான் சார் இருக்கணும் கஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் யார் எது ஏதோ நீங்க வந்து மாமியார் மாமனார் தான் ஒத்துக்குறோம் ஆனா ஏ லைஃப்ல யாரோ ரெண்டுเปอร์ஸ்க்காக ஏ லைஃப் ஐயோ மாமியார் திட்டுவாங்க தூக்கப் போயிடும் தூக்கம் தூங்க கூடாது தூங்க கூடாதுன்றீயா ரெண்டு பேருக்காக ஏ லைஃப் ஃபுல்லா நான் எலக்கற மாதிரி இருக்கு அது லைஃப் ஃபுல்லா நீங்க ஒரு நாள் நீங்க உங்க மாமியார் பத்தி பேசினா உடனே லைஃப் ஃபுல்லா மாதிரி நினைச்சிட்டீங்க காலையில எந்திரச்சி பாலை பத்தை பாலை இத கோலம் போடு கோலம் போடு ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றேன் சார் தான் சொல்றீங்க இல்லையா நீங்க பால் வாங்க மாட்டேங்கிறீங்க காலையில் மாட்டேங்கிறீங்க சீக்கிரம் ஆறு மணிக்கு இல்ல இந்த ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் நீங்க வந்து தலையிடுறீங்கன்னு சொல்றீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் பெரிய முடிவு எடுக்கிறீங்க இந்த சின்ன சின்ன ஒரு சின்ன விஷயம் இல்ல சின்ன 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 விஷயங்களா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உண்மையாவே பெரிய முடிவு எடுக்க வைக்கிறது இந்த மாதிரி வேற எது சின்ன விஷயம் உங்களுக்கு உரிமையா சண்டை போறதுக்கு பயமா இருக்கும் ஏன்னா அவங்க பெரியவங்க வந்து சொல்லுவாங்க நம்மளால எதுவும் பேச முடியாது சோ கம்னு போயிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அங்க சோ போன் தான் பண்ண முடியும் அங்க போனா மிஞ்சி மிஞ்சி போனா சார் பசங்களை திட்டும் போது அம்மாவுக்கு கோவம் வரதாங்க சார் அதுவும் மரியாதையோட பேசினா பரவாயில்லைங்க சார் மரியாதை அற்று பேசும்போது போது பெத்த தாய்க்கு கோவம் வரதாங்க சார் இருக்கும் ஓகே அப்ப தனியா தான் போறேங்கிறாங்க அதான் பிரச்சனை இப்போ வேற என்ன சிக்கல் சண்டை போட முடியாது முந்தி இருந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலோட இருந்து ஹோம் மேக்கர் அப்படின்ற கான்செப்டே போயாச்சு நமக்கு ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து அதை ஒரு டைம்ல நம்ம பிளான் பண்ணிருக்கணும்னா அந்த நம்ம பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியல மித்தவங்களோட இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அவங்களுக்கு இது வெயிட் இது ரொம்ப பெரிய பாயிண்ட் இதுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் ஒளிஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு ட்ரீம்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் எனக்குன்னு கனவு இருக்குது எனக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது என்னென்னமோ இருக்குது நான் வேலைக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அல்லது வேலைய ரிசைன்மென்ட் வீட்ல இருக்கலாம் புதுசா படிப்பு படிக்கலாம் எனக்கு என்னனமோ இருக்கு ஆனா இதெல்லாம் நான் கூட்டு குடுத்துறதில செய்ய முடியும் இது காடை பதில் இருக்க இல்லல அவங்க சொல்றது எனக்கு கரெக்ட்டா தான் சார் தெரியுது யாரு இந்த பொண்ணு சொல்றது கரெக்ட்டா தான் சரி கரெக்ட்டா தான் சரி இது வாடல்ஸ் இங்கជា இன் கேஸ் வெல்லில போயிட் போயிட்டு வரதுக்குள்ள வந்து நம்மளுக்கு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது சார் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஒரு தாட்லயும் இருக்கும் நம்ம நம்மளால வந்துட்டு போன அந்த இடத்துலையும் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள நம்ம வந்துட்டு அவ்வளோ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஒரு பத்து மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி ஆப்போது பத்து மணி ஆப்போது அப்படி ஓடிட்டே இருக்கும் ஒன்னு லாங் டேம் ரிலேஷன்ஷிப் இருக்காது சார் சண்டை வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து பாத்துக்க முடியாது சார் கஷ்டமா இருக்கும் ஓகே வீட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுனா அப்படியே அப்புறம் அவங்க மூஞ்சி பாக்க பாக்க தினந்தோறும் டார்ச்சரா இருக்கும் ஆமா ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்கும் அவங்க வந்து எங்க பக்கம் சப்போர்ட் பண்றதா அம்மா பக்கம் சப்போர்ட் பண்றதா தெனேல நடுவுல நிப்பாங்க சூப்பர் பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் யாரடா பதில் இருக்கா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அது நியாயமா பேசுறாங்க ஆனா இத தான் நீங்க இந்த பெரியவங்க கிட்ட நீங்க இந்த பெருந்தன்மை தான் ஒத்துக்கணும் தான் நீங்க குற்றவாளிகள் போல பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு நியாயமான விஷயத்த நியாயம்னு ஒத்துக்கிற மனப்பாங்கோடு இருக்க தான் நீங்களாவே ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க இந்த சமூகம் நிறைய மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இந்த சைட பார்க்க முடியுது காரணம் ஒருத்தருடைய பிரைவசி ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தனிக்குடித்தனம் சரிதான் ஆனாலும் கூட உறவுகளை தொடர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் அம்மாக்கள் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ரசனை சார்ந்து தனிமை சார்ந்து விருப்பம் சார்ந்து பெண்கள் தங்களுடைய தனிக்குடித்தனம் சார்ந்த நியாயங்களை முன்வைக்கிறார்கள்

பர்ஸ்னல் ஸ்பேஸ் இதாகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் காம்பேட்டபிலிட்டி நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறேன்னு நினைக்கிறது அவங்களுக்கு அசிங்கமாக அவங்களுக்கு டெஃபினிஷன் தெரியுது ஸோ அது காம்பேட்டபிலிட்டி சார் நான் பர்ஸ்னலாக எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் இல்லாமல் என் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால யாருக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்லை என்னோட லைஃப் எனக்குன்னு காட் கொடுத்த ஒரே ஒரு லைஃப் அதை எனக்கு வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் இல்லாமல் என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படி முடியவே முடியாது சார் காம்ப்ரமைஸ் பண்ணாம லைஃப் கிடையவே கிடையாது காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ண முடியாது தான் அதை நான் ஒத்துக்கிறேன் எனக்குன்னு நானா தேடி போய் விழுந்துக்க கூடாது பிரச்சனை இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் சேஃப் ஆயிக்கிறேன்

எங்கள் மாமியார் கிட்ட எங்கள் என்னோட சிஸ்டர் இன் இன்லாஸ் பிரதர் இன்லாஸோடலாம் இருந்துட்டு தான் வந்திருக்கோம் அதனால் எல்லாமே இவங்க சொல்கிற எல்லாமே நாங்களும் உணர்றோம் ஸோ அதனால எங்களுக்கு கிடைக்காததை நாங்களாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு தான் சந்தோஷம் உங்களை விட எங்களுக்கு தான் பெனிஃபிட் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது நாங்கள் எங்கள் லைஃபை இன்னும் ஸ்மூத்தாக தான் ரன் பண்ணுவோம் அசியும் பண்ணிக்காதீங்கன்றோம் முன்னாடியே நீங்கள் அசியும் பண்ணிக்கிறதுனால தான் இதெல்லாம் பேசுகிறீங்க நோ அசியும் பண்ணிக்காதன் ஹெல்லா இது வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ட மட்டும் தான் வெச்சு பேசுறோமே தவிர நாங்க அசம்ஷன் பண்ணிக்கிறோம் இல்ல அதே நேரத்துல பழைய மாமியார் ஜெனரேஷன் அல்லது நீங்க கேள்விப்பட்ட மாமியார் ஜெனரேஷன்ல இருந்து இந்த மாமியார் ஜெனரேஷன் மாறி இருக்காங்கங்கறதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க ஆ யா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது ஏனா இவங்க பழைய மாமியார் இல்ல இவங்களும் நிறைய விஷயங்களை சேஞ்ச் ஆயிருக்காங்கங்கறதை யூ नीड டு அக்செப்ட் ஓகே ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு சிக்கல் இருக்கு லைஃப் இஸ் செல்ஃப் இஸ் a கமிட்மென்ட் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வாய்க்கால் சுமூகமா ஓடே ஓட ஏன்னா அந்த மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எஸ் பக்கத்துல கொஞ்சம் செல்லமா சண்டை போட்டுக்கிட்டா கூட ஐயோ நிஜமாலே சீரியஸா சண்டை போட்டுக்கிறாங்களோ அதெல்லாம் போய் தடுக்கணும் ஓ ஜாலியா ஒரு சண்டை போட்டுக்கிறோம் அது எனக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும் நம்ம சும்மா தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது அவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ நிஜமே சண்டை போட்டுக்கிறாங்களோ சிசை வேணா நீ சும்மா இருப்பாமா நீ சும்மா இருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க சின்ன ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான் அதுக்கு கூட இடைஞ்சலா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியா ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நம்ம சும்மா வந்து பேசினாலே அப்டே லைட்டா எட்டி பார்த்துட்டு போவாங்க ஆ அப்படியே சத்தம் விரும்புற மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கு சார் அவ்வளோ அசிங்கமா யாரும் பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க சார் எந்த மாமியாரும் அவ்வளோ அசிங்கமா பிஹேவ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத பாயிண்ட் சார் பேசுறதுக்குன்னு பேசக்கூடாது சார் அது வந்து ஒரு அம்மாவோட மனசு சார் என்ன என்ன நம்மள பத்தி பேசுவாங்களோ அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க சார் என்னடா பேசுன கண்டிப்பா கேப்பாங்க சார் ஒரு பயம் இருக்கும் சார் ஒரு பயம் இருக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன் அந்த பயம் இருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்து வரைக்கும் யோசிக்கிறது என்னன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கற ஒரு பயம் இருக்கும் அடுத்து என்னைய பத்தி பேசிப்பாங்களோ னு இருக்கும் அத தானே முதல் பாயிண்ட் இருக்கு இருக்கும் அப்ப அத கேப்பிங்க தானே அப்ப என் பிரைவசி போதுன்னு அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே என்ன பண்றது இப்ப அவங்க பிரைவசி பிரைவசி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படியே கடைசி வரைக்கும் இருந்திர முடியாது நாளை குழந்தை குடும்பம் வரும்போது அந்த பிரைவசி எப்படி அவங்க காப்பாத்திப்பாங்க அப்ப மாமனார் மாமியார் கைவு வேணும் தானே பதில் இருக்கா அப்படி சொல்ல முடியாது இல்ல சார் அது வந்து என்ன மைக்க முடிச்சு போச்சா பட் சோ ஹேப்பி ஒரு ஷோ ஷோனே மறந்து போற அளவுக்கு மைக்க முடிச்சு பேசினா கேட்க ஆளுங்கிற லெவலுக்கு யோசிக்கிறேமா ஓகே சார் எஸ் இன்னொன்னு வந்து என்னன்னா இன்னொன்னா வேணாம் இது ஒண்ணே ஒண்ணுதான் இது ஒண்ணே ஒண்ணுதான்

ஒரு ஐபிஎல் மேட்ச் பாக்குறோம் தோனி சம்ம ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்றோம் அந்த கோ படத்துல வர மாதிரி ஐபிஎல் சிக்ஸ் அடிச்ச உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்போம் நிலையானது இல்லன்னு இல்லைன்னு சொல்றாங்க அதுல அப்படி இல்லையே சில்ட்ரன் சில்ட்ரன் இருந்தா என்ன இப்போ அது ஒரு அன்பு தட் இஸ் லவ் ஆனா இவங்களுக்கு அது புரியாது ஒரே நிமிஷம் இவங்க முன்னாடி அது செய்யவும் முடியாது இது மட்டும் வாழ்க்கையில் ஒரு நாள் ஐபிஎல் மேட்ச் பார்த்து தோனி லாஸ்ட் பால சிக்ஸருக்கு அப்படி தூக்குறப்ப அப்படி பார்த்து ஹக் பண்ணி ஒரு அடிக்கிறதுங்கிறது என்றோ ஒரு நாள் அரிதா நடக்கிற விஷயம் அதுக்காக தனி கொடுத்துருமாங்கிறாங்க அன்னைக்கு ஒவ்வொரு ஓவருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரால் வரவே முடியாது வர்ற டிராஃபிக்கில் மூணு மணி நேரம் முடிஞ்சே போக வாய்ப்பு இருக்கு ஸோ அது இல்ல பிரைவசி அப்படிங்கிறாங்க அது நிலைக்காதுங்கிறாங்க எனக்கு சான்சே இல்லாம போயிடும் அவங்க வந்து நான் எங்கேயாச்சும் விழுந்துருவானோ தப்பா டிசைட் பண்ணிருவானோன்னு அவங்க அக்கறையில் இருக்கிறதான்னு நினைச்சிட்டு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இதை பண்ணு இப்படி பண்ணாதான் கரெக்டாக வரும் அப்படி பண்ணாதான் கரெக்டாக வரும்னு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கனால எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போயிடும் ஸோ யூ வாண்ட் டு நீங்களே கற்றுக்கணும் நீங்களே விழணும் நீங்களே எழணும்னு நினைக்கிறீங்க அதை தடுப்பாங்களே ஓகே இதெல்லாம் இவங்க பாயிண்ட்டுங்க இதெல்லாம் இவங்க சொன்னாங்க ஃபுல்லாக கேட்டாச்சு இதெல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க இவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேணாம் ஆனால் உங்களுக்கு அனுபவம் இருக்குது நீங்கள் வாழ்க்கையை வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க புருஷனை டேன்னு சொல்லி கூப்பிட்றது அப்புறம் கொஞ்சுது அப்புறம் காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது அப்புறம் ஏதோ ஃபர்னிச்சர் வாங்குறது ஏதோ தான் சொல்கிறாங்க ஆனா அப்புறம் இதெல்லாத்தையும் தாண்டி உண்மையாவே இவங்க எதுக்காக தனி குடுத்தன் போகணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க பாம்பின் கால் பாம்பையும் தனி குடுத்தனம் போன நடந்து அம்மா வீட்டை பாத்துக்கோ வேணா அங்க அது தான் போகணும் வரணும் அந்த ஒரு எய்ந்த அவங்க மனசுல இருக்குங்க சார் அவங்க அம்மா வீட்டுக்கு போக வர வசதியா இருக்கும் வசதியா இருக்கும் ஓகே ஆ ஒன்னு வேற அவங்க புருஷன அடக்கி சுதந்திரமா இருக்கணும் அடக்கணும் அதா மை மே அடக்கி வச்சிருக்கோம் ஓகே இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் சார் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் தன் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க மகளுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய இருந்து செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த எக்கனாமிக் முறையில மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக கூட அவங்க தனியா போகணும்னு நினைக்கலாம் என் அம்மா அப்பா வீட்டை விட்டு நான் வந்துட்டேன் விட்டு வா போடும் அவ்வளோதான் தாய் வீட்டுல இருந்து யாரும் வராம இருக்கும் அவங்க வீட்டு பக்கமே போகணுன்றதுக்காக வேண்டிதான் தண்ணி குடுத்தனே போறாங்க அவங்க வீட்டு ஆளுங்க வரணும் அவங்க வீட்டு ஆளுங்க புழங்கணுங்கிறது ஓகே ஆக்சுவலாக பெரும்பாலானுடைய குற்றச்சாட்டு இதுதாம் நீங்க உங்க அம்மா வீட்டோட கனெக்ட் ஆகிக்க பார்க்குறீங்க உங்க அம்மா சைடு சொந்தக்காரங்களோட சேர்ந்துக்க பார்க்குறீங்க அவங்களுக்கு வசதியாக உங்க வாழ்க்கை முறை அமைச்சுக்க பார்க்குறீங்க திஸ் இஸ் வாட் ஓவர் ஆல் கம்ப்ளைண்ட் எஸ் யார்கிட்ட பதில் இருக்கு சார் மோஸ்ட்லி இப்போ எனக்கு எதாவது கஷ்டம் அப்படின்னா என் அம்மாட்ட கேக்குற உரிமம் வந்து எனக்கு அதிகமா இருக்கும் என் மாமியார் கிட்ட கேட்கறத விட அப்போ எனக்கு எதாவது ஆட்டோமேட்டிக்கா இல்ல எனக்கு எதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்ததுனாலும் எங்க அம்மாவோட தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்ப்பதான் எங்களாலையும் பண்ண முடியுமே கண்டிப்பா வந்து அம்மா பண்ற அளவுக்கு மாமியாரால பண்ண முடியுமாங்கறது எனக்கு நினைப்பு தான் நானும் அப்படிதான் அம்மாவால தான் பண்ண முடியும்னு அதெல்லாம் தப்பு எங்களாலையும் அந்த இதை சேவையை செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்ய முடியும் சார் இப்போ இருக்க ட்ரெண்டில் பொண்ணுங்களுக்கு வந்து பொறுமை கொஞ்சம் கம்மி தான் நான் எங்கள் அம்மா அப்படின்னா உருட்டுவேன் மிரட்டுவேன் மிரட்டி வேலை வாங்குவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதே டாக்டி சார் நான் கிட்டே ஃபாலோ பண்ண முடியாது என்னால் ட்ரூலி ஹானஸ்ட்லி அதனால தான் நான் மெயினாக எங்கள் அம்மாக்கிட்ட போகிறது சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அதை வந்து அவங்க அவங்க வீடாக தான் எடுத்துக்கணும் அப்படி இருக்கும் ஏன் சார் வந்து கேட்கக்கூடாது இல்லை சார் எனக்கு இது புரியவே இல்லை சார் அவங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ வந்து பையனை வந்து இழுத்துட்டு போயிடுறீங்க இழுத்துட்டு போயிடுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஈக்வாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார் அந்த காலத்தில் வந்து பொண்ணுங்க வந்து வேலை பார்க்கல பொண்ணுங்க படிக்கல ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து அஞ்சு அந்த மாதிரி இல்லை இல்லை சார் சர்க்கம்ஸ்டான்சே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு சுச்சுவேஷனே மாறிடுச்சு பட் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஓகே எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க பொண்ணு கூட சம்பாதிக்காமல் நீங்கள் படிச்சுட்டு வீட்டில் கூட இருந்துடலாம் ஆனால் பையன் வேலைக்கு போகாமல் இருக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம் நாங்கள் வேலைக்கு போறோம்னு எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்க நீ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்கம்மா குழந்தையை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களால இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு சாப்பாடும் சரியில்லை உடம்பு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒத்து வராது நீங்கள் குழந்தை குட்டியும் பார்த்துட்டு வேலைக்கும் போய்கிட்டு கிடக்கிடன்னு ஓடி வந்து அந்த இதை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டிங்க இல்ல நீங்க அப்படி யோசிக்கிறதே தப்புன்னு நான் சொல்றேன் ஒரு பொண்ணு வந்து எவ்வளவு நாள் வந்து நீங்க நீ வந்து வேலை பாத்துருவேன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுனால நீ எவ்வளவு தூரம் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பொண்ணா இருந்து இப்படி பேசுறதே நான் தப்பு கண்டிப்பா என்னால முடியாதனாலதான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு எல்லாம் முடியாதுன்னா எல்லாராலையும் முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது இல்ல அந்த காலத்துல பொண்ணு படிச்சு வெளியே வேலைக்கு போறதே ஒரு பெரிய மேட்டரா இருந்தது இப்ப அந்த அது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அது அப்ப கன்சிடர் பண்ணாங்க இப்ப அப்படி கிடையாது இப்போ மாறிடுச்சு இவ்வளவு தூரம் நாங்க பெரிய எடுத்து வந்து இவ்வளவு தூரம் வந்தது வந்து இருந்தாலுமே

நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டாச்சி மசாலா நீ நானா பவர் பை என்ஏசி ஜுவல் எஸ் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் பெரும்பாலும் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறதா சில அம்மாக்கள் சொன்னாங்க சில பேர் அது மறைமுகமாக சொன்னாங்க நீங்கள் ஏழும் உழைக்கிறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க ஆலா ஈக்குவல் அதெல்லாம் சரிதான் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பண்ணுறது உங்கள் அம்மா வீட்டு சைடே நகர்த்திட்டு போகிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சார் இவங்க ஃபர்ஸ்ட் தனி கொடுத்துன போறது அம்மா வீட்டு பக்கத்துல பாத்துட்டு போறாங்களா இல்ல மாமியார் வீட்டு பக்கத்துல பாத்துட்டு இருக்காங்களா சார் நாங்க இது வந்து ரியாலிட்டியா இத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் we tend to bond with the blood அது சோ அம்மா சைடு தான் நாங்க போவோம் இத நாங்க அக்செப்டும் பண்றோம் இன்க்ளைன் தான் ஆவோம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சார் இப்போ லேட்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா மம்மி நான் சாப்பாடு மட்டும் வடிச்சிடுறேன் நீ எனக்கும் சேர்த்து நீ குழம்பு பண்ணிடு நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நான் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் வேற வேற ரீசன் நம்மளோட பாப்பா அவங்க நல்லா பார்த்துப்பாங்கல்ல அம்மா கிட்ட நம்ம தைரியமாக விட்டுட்டு போகலாம் நம்ம போகும்போது அவங்க அவங்களுக்கு தெரியும் பாப்பா பாத்துக்காங்க குட் வேற சமைக்கிறது அந்த மாதிரி தான் லேட்டா வந்தா கூட சமைச்சு கொடுனா அம்மா சமைச்சு கொடுத்து அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க சோ சமைச்சு கொடுத்துருவாங்க கால்ல லேட்டா வந்து குழம்பு வாங்கிக்கலாம் ஒரு பிரெக்னன்சி உடனே வந்து பாத்துப்பாங்க பிள்ளையை பாத்துப்பாங்க வேற என்ன நம்ம டூ டைம் டுவைஸ் கூட யோசிக்க மாட்டோம் அம்மா கஷ்டமா இருக்கும் நம்ம அம்மா எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படினு ஆனா அதே இது வேற யாராவது சோ யூ கேன் அம்மானா அந்த ரைட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அடுத்து ஒரு क्वेश्चन வருவோம் நீங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல போயிரீங்க உங்களுக்கு உதவிகரமா இருக்கு இப்ப மாப்பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஐ மீன் உங்க கணவர்களுடைய நிலைமை ட்ரூலி ஹானஸ்ட்லி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார் கஷ்டம் கஷ்டன்னா என்ன சொல்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து வேண்டாம் வெறுப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் வலி இருக்கும் இந்த மாதிரி தள்ளி நம்ம கூட்டிகிட்டு வர பசங்களுக்கு பசங்க எங்கே போயிடுவாங்க சார் ஏங்கி போயிடுவாங்க கண்டிப்பாக அதான் சார் ஏங்கி போயிடுவாங்க அவங்க அம்மாக்காக லாங் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலிக்காக அவங்க அம்மா செய்கிற அந்த சமையல் அவங்க அம்மா அதுக்காக லாங் பண்ணுவாங்க வேற அவர் கேர் பண்ண பண்ணாத மாதிரி வெளியே காமிச்சாலும் உள்ளுக்குள்ள அதாவது தன்னோட ஈகோவே ஹர்ட் பண்ணி ஃப்ரீடமே பறிச்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வேற ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு ஓகேவாக இருக்கும் சார் அப்புறம் நம்ம மேலேயே கோவம் அகேன்ஸ்டாக மாறிடும் நீ மட்டும் உங்கள் அம்மா கிட்ட சந்தோஷமாக இருந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இது ட்ரூ ஃபீலிங்ஸ் இதில் வந்துட்டு நான் தோத்து போனதா நினைக்கல இது உண்மையான ஒரு நான் முதல்ல இருந்து அப்ரிஷியேட் गाइस ஆர் ஹானஸ்ட் தென் அந்த பையன் என்னவா அவங்களுக்கு ஏதோ ஒரு எழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே சோ நம்ம விட்டுட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோ பொண்டாடி பேச்ச கேட்டது பண்ணிட்டோமோ இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க வாயை திறந்து அவங்க எதுவுமே பேசிக்க மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே அழுத்தி வச்சுப்பாங்க மனசுக்குள்ளே அழுத்தம் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வரும் ஃபைனலா இப்போ நீங்க சொன்னது எல்லாத்தையும் ஒயினு ரீவேன் பண்ணுவோம் நீங்க சொன்னதுல எல்லாத்துலேயும் ஒன்றே ஒன்னு வந்து உங்கள் கணவனின் சந்தோஷம் அப்படின்னு ஒன்னு ரைட்டா உங்கள்கிட்ட முன்னால அந்த சொரத்தை இப்போ குறைஞ்சி போச்சு இந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலாகவே அதை பிரேக்காகிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கு உடலுமே கொஞ்சம் உடஞ்சிதான் போச்சு இப்போ நீங்க இப்படி பண்ணி நீ தனி கொடுத்தனா போறீங்க ரைட்டு ஆனா உங்க அம்மா வீட்டு சைடு கூப்பிட்டு போறீங்க அதில் உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கு ஆனா இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு உங்க ஹஸ்பண்ட் ஹாப்பியாக இல்ல ரைட்டா அது தெரிஞ்சும் ஏன் அங்க கூப்பிட்டு போறீங்க ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பொசியூசிவ்னஸ் நமக்குள்ளே இருக்கும் ஸோ தனி கொடுத்துனோம் நம்ம வரைக்கும் நம்ம தாட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தனியாக இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் அதாவது நம்ம சந்தோஷத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம ப்ரைவசி நம்ம வந்து அவர் நமக்கு வேண்டியதை வாங்கிக்கணும் ஸோ நம்ம சொன்ன முடிவுலாம் எடுக்கணும் நம்ம கலந்து பேசணும் அப்படிங்கிறத நம்மளை பற்றி தான் யோசிக்கிறோமே தவிர நம்ம பெட்டர் ஆஃப் பற்றி நம்ம அந்த அளவுக்கு திங்க் பண்ணுறதில்லை ஸோ நம்ம தனியாக போனால் ரெண்டு பேருக்கும் கூட வந்து ஸோ நம்ம பிளானிங்கை தான் அப்படியே அவங்க மேலே அப்ளிகபிள் பண்ணுறோம் நம்ம செல்ஃபிஷ்னஸ் தான் செல்ஃபிஷ்னஸ் தான் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை இல்லைம்மா அது கொஞ்சம் குரியாலிட்டியில் சார் நாங்கள் வந்து அந்த இமிடியட் சந்தோஷம் அந்த ஃபேன்டசி வேர்ல்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம் எங்களோட இதை தான் ஃபஸ்ட் இது பண் ப்ரையாரிட்டேஷன் தான் சார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ரொம்ப பார்க்க முடியல எங்களால் எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ யாருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மையெல்லாம் இல்லை சார் செல்ஃபிஷ்னஸாக இருக்காங்கன்னு சொல்லலாம் என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு அதனால இப்படி இருந்தா சேஃபர் அண்ட் செக்யூரா இருக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்டோட மனசை சம்டைம்ஸ் ஹர்ட் பண்ணிட்டு தான் வர்றோம் அவங்க அவங்க அது அவங்களுக்கு வழிதான் சார் வழி ஆனா அதே மாதிரி இந்த அம்மா சைடு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுலாம் வந்து தப்பு தான் ஆனா தவிர்க்க முடியல கரெக்ட் எக்ஸாக்ட்லி இதுதான் இந்த ஷோல இருக்கக்கூடிய சிக்கலே அது தப்பு தான் ஆனா தவிர்க்க முடியல அப்படின்னு ஒரு நிலை இருக்கு உங்க பையன் நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பையன் நகந்து 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 அவன் உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி ரொம்ப தூரம் போறது அல்லது பெண் வீட்டு சார்ந்து அந்த பக்கம் போக வேண்டிய நிற்பந்தத்துக்கு ஆளாவது உங்களுக்கு எவ்வளவு வழியாயிருக்கு ரொம்ப கஷ்டம் எப்படி சொல்லி எப்படி சொல்றது தெரியல அப்படி கண்ணில் தண்ணி தானா வரும் சார் நம்ம பையன் இப்படி பார்த்து நம்ம வளர்த்தினா அவங்களோட போயிட்டாங்களேன்னு ரொம்ப துக்கமா இருக்கும் வேற தாங்கிக்கவே முடியாதுங்க சார் இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க குழந்தைய நாங்கள் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட வழக்கு கொடுப்போம் பண்ணுவோம் எங்களுக்கு அது வாரிசு தானே நாங்கள் வளர்க்க மாட்டோம்மா நாங்கள் எங்களுக்கு பாசம் காட்ட மாட்டோமா சொல்லுங்க என் ப எங்கள் பையனோட நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி போகும்போது வாழ்க்கைய வெறுமையாயிருது அங்கே ஒரு சூன்யந்தான் கிரியேட் ஆகுது வேற தாய் தகுப்பா ரெண்டு பேரும் வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது முதல்ல அதை இழந்துடுறாங்க ரெண்டாவது வந்து சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு இருக்க மரியாதை கௌரவம் பையனுக்கும் சரி இவங்களுக்கும் சேர்ந்து போயிடுது இதே பையன் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த ஒரு வாரத்தை கேட்டால் போதும் சார் அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க சார் ரெண்டாவது இவங்க போயிடுறதுனால அவனுடைய அஃபெக்ஷன் வந்து அவனுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகி அஃபெக்ஷன் வந்து குறைஞ்சி போயிடுது அதனால வந்து இதை நான் ரொம்ப அவாய்ட் அவாய்ட் பண்றேன் சார் கீழே கொடுங்க கீழே கொடுங்க இருங்க 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 லாக் தண்ணி இருக்கா மெதுவா 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 என்னாச்சு பிள்ளையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது அவங்க போயிட்டா உங்க பிள்ளை வீட்டில் உங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது முதல் இடம் உங்களுக்கு இல்லைங்கிறது எவ்வளவு வழியான விஷயம் இந்த கேள்வி கேட்கும் போதே கொஞ்சம் படப்படப்பாகுது போகுது சார் இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க போதே இப்போ நான் என் பையனுக்கு கலைஞ்சு பாக்குறேன் என் பையன் சொன்னா சேஞ்சஸ் இருக்கும் நீங்க அதெல்லாம் ஏத்துக்கணும்னு சொல்றான் என் பையன் இப்போ வந்து நீங்கள் என்னை வந்து என் பையன் எப்பவுமே நீங்கள் ரொம்ப என் மேலே இதுவாக இருக்கிறீங்க கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாம் மாறும் அதையும் ஏற்றுக்கணும்னு தான் என் பையன் இப்பவே அட்வைஸ் பண்றேன் பிள்ளையே இல்லாமல் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும் கண்டிப்பா நமக்கு இருந்த சொத்தே இழந்துட்டோம் நினச்சி திருப்தி பட்டுக்க வேண்டியதுதான் பையனை ஒன்னோ ரெண்டோ எத்தனை பையன் பெற்றாலும் பையனை பெற்ற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பாவம் பண்ணவங்க தான் சார் உண்மை அதான் இன்னைக்கு இதுவே இதுதான் டயத்தில் நாங்க விட்டே கொடுத்துறோம் சார் நம்ம பையன் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கட்டும் விட்டு கொடுத்துறோம் வேற பிரச்சனை எதுக்கு அவனால சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துறோம் கீழே இவங்கள்ட்ட கொடுங்க தான் சொத்து ஆனா அவன் நம்மள எதிர்காலத்துல பாத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தோன்றுறதே அந்த அந்த பதட்டம் எப்படிப்பட்டது அதான் சார் ஹஸ்பண்ட கூட இழந்துட்டு ஒரு பொண்ணு வாழ்ந்துருவா புள்ள இல்லாம இருக்கவே முடியாது கண்டிப்பா பிள்ளை இல்லாம இருக்கவே முடியாது சார் அது வந்து என்ன சொல்றது என்ன அப்ப அன்னைக்கே சேர்த்த மாதிரிதான் பிள்ளை வந்து கொல்லிப்போடாமே சாகடித்த மாதிரி இந்த ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுனது இவங்க தான் அவங்களே உடைகிறாங்க இவங்கள்ட்ட கொடுங்க நானும் ஒரு ஜுடிஷியல் ஸ்டாஃப் தான் சார் என் பிள்ளைக்கோசரமே நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்தேன் அவன் வந்து ஹாஸ்டலில் போட்டு ஹோம் சிக் ஆகிட்டான் ஒன் இயர் என் பையனுக்காக நான் வேலையை ரிசைன் பண்ணேன் சார் என் பையன்தான் எனக்கு எல்லாமே இல்லை பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு தாய்க்கும் தம் பிள்ளையால உதாசீனப்படுத்துறதுங்க சார் ஒரு மரணத்தை விட கொடுமையான வலி மரணம் கூட சட்டுன்னு வந்துடும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நினச்சி நினச்சி அந்த அந்த உதாசீனத்தை புறக்கணிப்பேன் நினச்சி நினச்சி மனசில் துடிச்சு அழுறா பாருங்கள் நான் என் கண்ணீர் கூட என் பிள்ளைங்களுக்கு எதிராக என்ற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழி தாங்க முடியாதது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் இப்போ நீங்கள் வில்ல நாயில் ஒன்றும் ஓகே இதை கொடுத்தனம் போகாதீங்கன்னு சொல்கிறது இல்லை பட் இந்த இது 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 வேறு லெ லெவலில் வந்திருக்கு இப்போ தனி கொடுத்தனோங்கிற கான்செப்டில் இருந்த சின்ன அந்த சண்டையெல்லாம் தாண்டி இது ஒரு இமோஷனலான ஒரு இது இருக்குது உங்களோட உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் இந்த சைடில் ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களின் அழுகுங்கிறதுக்கு பின்னால் ஒரு பெரிய வழி இருக்கிற மாதிரி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் இது ஆத்தி மசாலா அன்னியான பவுடர் என் பை சன்லாண்ட் ரிஃபைன்ஸ் சன்ஃப்ளவர் கோயில் வெல்க்நாட் காஷி மசாலா நீயா நானா ஃபோர் பை ஏசி ட்வெல் ஸ்கோக் பிரசென்ட் பன்லாண்ட் பைன் சான்ஸ் ஃபவர் ஆயிட் உங்களை மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இங்கே கூப்பிடலான்னு இருக்கேன் ஒரு அஞ்சு பேரை மேபி இந்த இஷ்யூக்கு என்ன சொல்யூஷன் தெரியலன்னு அவங்கள்ட்டையும் கூட கேட்கலாம் கேட்கலான்ல தென் வாங்க ப்ளீஸ் ஆட்ஸ் வெல்கம் வெவ்வேறு தருணங்களில் நீயா இவங்க ஒரு 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 வாட் இஸ் ஒரு ஒப்பீனியனை ஜென்ரேட் பண்ண ஆட்கள் இவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டைம்ல நீங்களுமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சவங்க மேபி இதுக்குள்ளே அந்த மாதிரியான ஆட்கள் சில பேர் இருக்கீங்க இன்னொரு நாள் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சைட்லேயும் உண்டு இது வந்து ஒரு ஒரு வாட் இஸ் அன்அவாய்டபுள் பொசிஷன் மாதிரி இருக்குது இங்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க அவங்கள வில்லன் போல் ட்ரீட் பண்ணாங்க இவங்கள அவங்கள வில்லன் போல் ட்ரீட் பண்ணாங்க இப்போ கதை மாறிடுச்சு ஐயோ பாவமானு அவங்க நினைக்கிறாங்க அவங்களும் பாவம் தானே இவங்க நினைக்கிறாங்க ஆக இது ஒரு சுச்சுவேஷன் வாட் இஸ் த சொல்யூஷன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதே மனநிலை தான் பெண்களை பெத்த அம்மாக்களுக்கும் இருந்திருக்கு இப்போ இந்த ஆன்ட்டி சொன்னாங்க என்ன ஒரு ஒரு பொண்ணு வந்து புருஷன் இல்லாம கூட இருந்துருவா ஆனா பிள்ளை இல்லாம இருக்க மாட்டா அப்படின்னு இந்த பிள்ளைன்றது வந்து ஆம்பளை பையனுக்கு மட்டுமா இல்ல பொம்பளை பிள்ளைக்கும் சேர்த்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இல்ல இல்ல நார்மலா இது ஒரு ஃபெமினிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப எனக்கு இப்ப திடீர்னு இப்ப ஸ்பார்க்கான விஷயம் என்ன அப்படின்னா இதே இதே தான் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி பெண்களை பெத்த அம்மாக்களும் இருந்தாங்க இப்பவும் கூட இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப அவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் பிள்ளை இல்லாம கூட இருக்க முடியாதுன்ட்டு பட் அக்சப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க பழகிக்கிட்டாங்க இப்போ நம்மளோட நிலமை கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தோணுது நம்ம யூஸ்வலாக பேசுறப்ப ஃபேமிலி டக்குன்னு வந்துடாது இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆகும் நம்ம சொசைட்டி சேஞ்ச் ஆகுறதுக்குன்னு நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் ஸோ அது அந்த சேஞ்சுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்னால் இதை பார்க்க முடியுது பிரகாஷ் இப்போ எங்கே வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஜாயின் ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாயின் ஃபேமிலிஸ் இருக்கிற இடமே வந்து ஒரு ஒரு அல்ட்ரா மாடர்ன் சொசைட்டியாக இருக்கட்டும் பட் இட் நாட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு சொசைட்டி அதாவது தொழிற்புரட்சி அதிகமாக ஏற்படாத இடங்களில் மட்டும்தான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே உண்டு பட் வி ஆர் லிவிங் இன் மாடர்னராக ரொம்ப அதிகமான தொழிற்புரட்சியை நம்ம பார்த்துட்டோம் ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் த சேஞ்ச் தொழிற்புரட்சி அதிகமாக நடக்க 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 நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும் இது எதுக்கான மாற்றம் இல்லை ப்ராப்ளம் அது இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி இங்கே எதிர்க்கல அவங்க அவங்களே பாதி பேர் நியூக்ளியர் ஃபேமிலி தான் இதில் இதில் ஒரு சூடோனிஸ் தான் சிக்கலாக இருக்குது இவங்களுக்கு நீங்கள் நகர்த்தி நகர்த்தி பெண் தரப்புக்கே கொண்டு போயிடுறீங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் தனி கொடுத்தனம்னா அவங்களுடைய தனியாக இருந்துக்கிறது இது வந்து அந்த பையனை அவங்க குடும்பத்தை நோக்கி நகர்த்துவதாக இருக்கிறது பல நேரத்தில் அப்படிங்குறதான் கம்ப்ளைண்டாக இருக்குது இல்லை இது ரீசண்டாக இப்போ நடக்கிற விஷயமே கிடையாது நீங்கள் பெண் வீட் பெண்கள் வந்து பெண்கள் சைடே வந்து அவங்க குடும்பத்தை நகர்த்திட்டு போகிறது வந்து ரீசண்டாக இப்போ நடக்கிற விஷயமே கிடையாது இது எப்போதில் இருந்தோ வந்து காலம் காலமாக ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற சுச்சுவேஷனில் இருந்து இங்கே இருக்கு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே வந்து பெண் வீட்டாரை நோக்கி வந்து தன் கணவனை வந்து புஷ் பண்ணுறது வந்து காலம் காலமாக பெண்களுக்கான சுபாபமே கூட தான் ஏன்னா வந்து ஒரு ஒரு கோட்டை இருக்கு ஃபேமிலிஸ் ஆர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் மென் இட் இட் இஸ் நாட் ஃபார் உமன் உமனுக்கான இடமே கிடையாது ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் எப்பயுமே வந்து உமன் வந்து இருக்க இருக்குன்னு நினைக்கிற இடம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் இவங்க எனக்கு இந்த இதில் இவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறத விட இவங்க ரொம்ப நாள் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா இவங்க சொல்கிற இண்டிபெண்டன்ஸ் இவங்க சொல்கிற செக்யூரிட்டி இது எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குது இவங்க சொல்கிறாங்களா என்னோட இண்டிபெண்டன்ஸ் என்னோடய ஈக்குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப நாள் நினைக்கக்கூடியது கிடையாது ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த வரைக்கும் இருக்கலாம் குழந்தை பிறந்தா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது மட்டும் ஒரு ஆணோட வ கணவனோட வலையாக இருக்கும் அதை தாண்டி ஸ்கூலு ஒரு குழந்த வந்து டாய்லெட் போகும்போது கிளீன் பண்ணுறது எல்லாம் ஒரு பொண்ணு தான் செய்யணுங்கிற ச சுச்சுவேஷன் வரும்போது இவங்க ஈக்குவாலிட்டின்னு நினைக்கிறது உடையும் அந்த பாயிண்டில் இவங்களுக்கு திருப்பியும் ஒரு ஃபீமேல் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்லங்கிற ஒரு ஃபீலிங்க்கு வரலாம் இன்னொன்று ரெண்டு பேரும் ஒர்க்கிங்காக இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு சளிச்ச முகத்தோட ரெண்டு பேருமே ரெண்டு பேருனால ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க முடியாது சில சமயம் வாரத்தோட அஞ்சு நாள் ஆறாவது நாளா கூட எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த சலுப்பு போயிட்டே இருக்கு அந்த ஏழாவது நாள் அப்படியே ரெஸ்ட் எடுத்து போறதுல இவங்களுக்குள்ள மிகப்பெரிய காதல் வளர்ந்துருதான்னு எனக்கு தெரியல ஜென்ரலா ஒரு ஃபீமேல் வந்து எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனை தேடுறத விட எனக்கு அதை ஷேர் பண்ணிக்கிட்டா போதும் ஷேர் பண்ணால் பிரச்சனை தீர்ந்ததுன்னு இருக்கும் அப்போ அதே பிரச்சனையில் சஃபர் ஆகிட்டு இருக்க ஒரு மென்னிட்ட போய் என்னால் பிரச்சனையை புலம்பிக்கிட்டே இருக்க முடியாது அவனுக்கு எரிச்சல் வரும் ஏன்னா அவனுக்கு ஒரு தனியான ஒரு ஐசோலேட்டடான ஸ்பேஸுக்கு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்போ ரொம்ப நாள் இவங்களால அந்த ஸ்பேஸ் கூட தனியாக வாழ முடியாது இவங்களோட சூடோ ப்ரைவசி இவங்களோட எல்லா சூடோ ஈக்குவாலிட்டி எல்லாமே உடையும் போது தானாக இவங்க திருப்பி இங்கே வந்து சேருவாங்க ஸோ இதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும் சுரேஷ் இன்றைக்கி இருக்கிற இந்த இந்திய குடும்பத்தினுடைய உலகம் வந்து மூணு விதமாக மூணு உலகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா உங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்தது வரலாம் உங்கள் முன்னோர்கள் கட்டமைச்ச ஆண்களோட உலகம் அந்த உலகத்துக்குள்ளே போய் நீங்கள் நீங்கள் உங்களை உங்களுக்கு அந்த நிர்மாணிக்கப்பட்ட அந்த உலக உலகத்துக்குள்ளே போய் நீங்கள் தகவச்சுக்கிட்டீங்க அது அந்த ஒரு உலகமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த உலகம் அப்படி இல்லை இன்றைக்கி ஆணோட உலகமே ஆணோட உலகமாக இருந்தது ஆணோட உலகம் பெண்ணோட உலகம்னு இர இரண்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு நான் ஆக்சுவலாக ஒரு இது எப்போ நான் உணர ஆரம்பிச்சேன்னா நான் தாய்லாந்துக்கு ஒரு அப்ரா ட்ரையல் போகும்போது என்னோட ஒர்க் பண்ண ரிசர்ச் சயின்டிஸ்ட் எல்லாருமே கேர்ள்ஸ் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ள கேர்ள்ஸ் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல நான் போட்டோ அவங்ககிட்ட கேட்டேன் நீங்க ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவங்க திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க மேரிட் ஏன்னா என் பிளாட்டுக்கு ரெண்ட் நான் கேட்டுறேன் என் பைக் என் வண்டிக்கு பெட்ரோல் நான் போடுறேன் என் ஜீன்ஸ் ஸ்டாப் நான் வாங்குறேன் எனக்கு இதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அந்த அளவுக்கு நம்ம ஊர் பெண்கள் போல ஏன்னா அவங்க சொன்னாங்க எனக்கு தமிழ் பெண் என்னோட எனக்கு என்னோட லிமிட் சரி என்ன தெரியும்னு இந்த கேள்வி இந்த வார்த்தை அவங்ககிட்ட கிட்ட அந்த ஊர்லேயுமே அந்த நாட்டிலேயுமே இப்போ தான் அந்த மாதிரியான கேள்வி வந்தது ஏன்னா பெண்கள் வந்து இண்டிபென்டன்ட் ஆகிட்டாங்க ஸோ இண்டிபெண்ட் ஆகும்போது அவங்களுக்கான ஒரு உலகம் கிரியேட் ஆகுது அவங்க ஒரு ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க இந்த ஆணுக்கான உலகத்தில் என்னோடய ஸ்பேஸ் என்ன அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்குது அந்த தேடுதலுக்கான தேடுதலுக்கடையாக அவங்க நியூக்ளியர் ஃபேமிலியை பார்க்குறாங்க இந்த தேடுதலான விடையா ஃபேமிலியை பாக்குறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது முதல் ரெண்டு வருஷத்தில் நீங்க கல்யாணம் முடிச்ச உடனே முதல் ரெண்டு வருஷம் நியூக்ளியர் ஃபேமிலியை நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் கூட எங்கள் அப்பா மட்டும் தான் சொன்னேன் ஒரு என்ன மேரேஜ் முடிஞ்சுன்னா நீ ஒரு ரெண்டு வருஷம் தனியா விடுங்க எவ்வளவு சொதப்புனாலும் கேஸுக்கு என்னைக்கு பில் கட்டுறது எலக்ட்ரிக் பில் எப்போ கட்டுறதுங்கிற எனக்கு தெரியாட்டலும் பரவாயில்ல நான் சொதப்பி கற்றுக்குறேன் நிறைய சண்டை போடுறோம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் பரவாயில்ல சண்டை போடுறோம் நிறைய பேசுறோம் பேசி நாங்கள் கத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வந்து மாமியார் மருமக சண்டை அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக பார்த்தோம் ஆனால் சமீப காலங்களில் ஆண் பெண்ணுக்கு அடையலை கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண் பெண்ணுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாமியார் மருமக சண்டையோட இன்றைய சூழல் அதிகமாக இருக்குது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் பையனுக்குமே ரொம்ப டேஞ்சர் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பொண்ணுக்குமே ரொம்ப டேஞ்சர் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் இந்த ஆண் பெண்ங்கிற இரண்டு உலகம் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு உலகமாக மாறும்னா அதுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும் முதல் ரெண்டு வருஷம் ஆனால் அந்த 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 ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்பேஸுக்காக அந்த பிரைவைசிக்காக நான் நியூக்ளியர் ஃபேமிலியை முழுசாக சப்போர்ட் பண்ணுவேன் என்னால் முடியாது ஏன்னா நான் எப்படி ஒரு பின்பலத்தில் வந்தேன்னா ஆனால் ஒரு ஒரு கிராமப்புறத்தில் இருந்து ஒரு எளிமையான பேக்ரவுண்டில் வந்தேன் என்னைய மாதிரி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ரெண்டு கனவு இருக்கும் ஒரு கனவு நான் சொன்ன முதல் கனவு அந்த நியூக்ளியர் ஃபேமிலி ரெண்டாவது என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தவமாய் தவம் இருந்து சேர்ந்த மாதிரி எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் என் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அது இரண்டாவது கனவு அந்த கனவுல அவங்க எப்பவுமே ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க ஏன்னா நாங்கள் அந்த பிரைவசிக்காக அந்த ஸ்பேஸுக்காக இந்த இதெல்லாம் அந்த ரிலேரோஸில் கடைசியாக குச்சியத்துக்கு ஓடி ஓடிட்டு வந்தவங்க தான் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி மூணு பேர் ஓடுறாங்க என் அப்பா ஓடினார் என் அம்மா ஓடனாரு என் தம்பி உடனே என் குடும்பம் ஓடிச்சு கடைசியாக வந்து வின் பண்ண நான் இந்த பின் பின்னாடி இருந்த மூணு பேரையும் திரும்பி பார்க்காம இருக்க மாட்டேன் தமிழ் பசங்க அப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது தமிழ் பொண்ணுங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் இந்த புரிதலுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட தான் வரும் அப்படிதான் வரணும் அதுதான் நியாயமும் கூட ஆக்சுவலா அவர் சொன்னதுல ஒரு ஆழமான ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கிறோம் இன்னைய சூழ்நிலையில மாமியார் மருமகள் தகராற விட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது கணவன் மனைவி கடையில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதுதான் உண்மையாவே பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ அவங்கள வாழ நீங்க நீங்க போய் வாழ்ந்து பாருங்க முதல்ல அனுமதிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ அவங்க கேட்காம நீங்க கொடுத்தாகணும்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க தட்ஸ் வை கால் யங்ஸ்டர்ஸ் ஒருத்தர் ஒரு வியூ இருக்கு வாட்ஸ் யூ பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்ன இடம்னா ஒரு டிரான்சிஷன் நடக்கிற ஒரு இடம் இப்போ இந்த தலைமுறையை வந்து என் அம்மாவுடைய தலைமுறை அம்மா மாதிரி இருக்கிற இவங்க எல்லாரையுமே பார்க்குறதுன்னா இந்த தலைமுறை ரொம்ப ஒரு பாவப்பட்ட தலைமுறைன்னே நான் சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து எந்த இடத்துலலாம் உளைச்சல்களை மன உளைச்சல்களை சந்திச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த மன உளைச்சலை சந்திச்சாங்க இவங்க சொல்கிற ஆட்டோக்ரஸியை ஃபுல் ஃப்ளெட்ஜாக அனுபவிச்சவங்க அவங்க தான் ஆனால் எல்லாருக்குமே தான் அனுபவிச்சதை தான் அடுத்த ஒரு ட்ரெடிஷனாக கொண்டு போகணும்னு நினைக்கிறப்ப அந்த ட்ரெடிஷனை தொடர்ந்து கொண்டு போக முடியாத ஒரு சிக்கல்லையும் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் உண்மையாக மனசை தொட்டு சொல்லுங்கம்மா உங்க எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல இல்லைனாலும் ஒரு கட்டத்துல நம்ம அம்மா வீட்டு சைடு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டைம்ல உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சதே இல்லைன்னு சொல்லுவீங்களா எல்லாருமே யோசிச்சிருக்கீங்கல்ல எல்லாருமே யோசிச்சிருக்கீங்க ஆனா ஏன் நீங்க போகல என்னன்னா காரணம் வந்து ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணமுன்னா அதுக்கான பவர் உங்க கையில இல்ல ஆனா இது எல்லாம் சிறிது சிறிதா உடைய கூடிய ஒரு இந்த பயம் இல்லாத அடுத்த தலைமுறை நாங்க உருவாகிட்டோம் இதுக்கு காரணம் உங்க தலைமுறையா கூட இருக்கலாம் அப்போ திடீர்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் போது என் அம்மாவுக்கு கிடைக்காத ஒரு சுதந்திரம் எனக்கு கிடைக்கிற போது அதை ஹாண்டில் பண்றதுல எனக்கு நிஜமாவே சங்கடம் இருக்கு எனக்கு அதை எப்படி ஹாண்டில் பண்றதுன்னு தெரியல ஏன்னா எனக்கு முன்னாடி அதை ஹாண்டில் பண்ணவங்க யாரும் இல்ல நான் பார்த்து கத்துக்கறதுக்கு அப்போ நான் கொஞ்சம் அப்படி இப்படிதான் அதை ஹாண்டில் பண்ணுவேன் ஸோ இட்ஸ் இந்த ட்ரான்ஸிஷன் பீரியட் ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய சுதந்திரத்தை கையாளும் முறையில குழப்பம் இருக்குங்கிறப்பம் இருக்கு இதுல இதெல்லாம் இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸுடைய குரல் இது ஒரு சீனியர் ஒருத்தர் அப்பாவின் குரல் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் திரு ஆறாவயல் பெரியா வாங்க ஒரு கூட்டு கிராமத்திலேருந்து குடும்பத்திலேருந்து கூட்டு கிராமத்திலருந்து அதுக்கப்புறம் ஒரு கூட்டு இருந்து வெளியே வந்தது கல்யாணான ஒரு நாலு நாளில் தனி கொடுத்தனே போயிட்டேன் நான் போனதுக்கு காரணம் பேசுனதெல்லாம் காரணமாக இருந்தாலும் நான் ஒரு முப்பது வயசுல கல்யாணம் ஆகுது என் மனைவிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போன அடுத்த நிமிஷமே நான் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் ஆயிட்டேன் என் மனைவி தலைவியாயிட்டா எங்களுக்கு அதுதான் விருப்பமாக இருந்திருக்கு நான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கணும் தலைவியாக இருக்கணும் ஆனால் நான் முதல்ல சொன்னேன் எங்கள் கிராமமே ஒரு கூட்டு கிராமம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு தலைமுறையாக ஒரு தகப்பேன் ஒரு ரெண்டு மூணு மனைவி அவங்களுக்கான குழந்தைங்க தான் அந்த கிராமத்தில் இருக்கா ஒரு எழுபது பேர் அந்த கிராமத்தில் கொள்வின்னு கொடுப்புன்னு செய்யப்படாது ஏன்னா எல்லாம் பங்காளி இல்லை அக்காதங்கச்சியா பதிமூணு தலைமுறை ஆனாலும் அந்த கிராமத்துக்குள்ளே பெண் கொடுக்கவோ எடுக்க கூடாது அந்த ஊரில் பிறக்கிற பெண் வெளியூருக்கு தான் வாக்கப்பட்டு போகணும் வெளியூர்லேருந்து பெண் எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு கூட்டு கிராமத்தில் கூட்டு குடும்பத்தில் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி எங்கள் சின்ன அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அக்காலு கல்யாணம் ஆகி இந்த மாதிரியான பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ எனக்கு பையன் பொண்ணு பையன் பையன் வந்து நான் வந்து அவ்வளோ ரொம்ப மாடல்லாம் கிடையாது அவனுடைய காதலை என்னால் ஏற்றுக்கிற முடியலை பட் அவன் 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 நோக்கத்துக்கு தான் நடந்தான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பிணக்கு அப்புறம் சரியாயிடுச்சு இப்போ அவங்க தனியாக இருக்கிறாங்க அவள் கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாள் கூட அவங்க எங்களோட பாந்தில் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க பலாரம் வாங்கிட்டு வருவாங்க ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிடுவோம் போயிடுவாங்க அப்புறம் என் மகளை கட்டி கொடுத்துட்டேன் நாங்களே பார்த்து பேசுனது அது மாமியா வீட்டில் தனி கொடுத்தனும் போய் ஒரு ஒரு வாரத்தில் அவங்க தனி கொடுத்தணும் ஸோ அது தனி கொடுத்தனத்தை நானும் அக்செப்ட் பண்ணிக்கினேன் இப்போ இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அவன் வேலை செய்கிறான் அவன்கிட்ட இப்போ என் மனைவி இப்போ சொல்லையில் பொண்ணு வாழ்க்கையில் இன்னும் என்ன கல்யாணம் ஆகலை நாங்கள் கல்யாணம் ஆனோன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று தனி கொடுத்துனா வச்சுருவோம் அல்லது கல்யாணம் பண்ணும்போது ஒரு வாடகை வீடு செட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம் ஸோ துணிஞ்சு நீங்கள் பொண்ணை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்கு தெரியப்படுத்திட்டேன் அந்த ஆக தனி கொடுத்தணுங்கிறத நானும் என் மனைவியும் என் ஆயுதகப்பனும் கூட ஒரு கிராமத்தில் விவசாய கிராமத்தில் பிறந்திருந்தாலும் ஏற்றுக்கின்ட்டான் ஆனால் அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம குழந்தைங்க வந்து நம்மளுடைய ரிமோட்டாக இல்லைனாலும் அனுசரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சுவாரஸ்யமான விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளை ஸ்டேட் மசாலா பவர் பை பை கோ ஆயில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு மசாலா நியா நானா பவர் பை என்ஏசி டுவெல்ஸ்கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் பேசலாம் சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப புரட்சிகரமான ஒரு காப்பியம் அதில் மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டில் ஒரே ஒரு பையன் கோவலை மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குதி வியாபாரி அப்புறம் இன்னொரு அதே மாதிரி இன்னொரு வீட்டில் கண்ணகி பதினாறு வயசு பன்னிரெண்டு வயசு அப்போ வந்து பதினாறு வயசுலேயே ஒரு குடும்பத்தை நிர்ணயிக்க முடியும்னு அவங்க நம்பியிருக்காங்க பன்னிரெண்டு வயசுலேயே ஒரு குடும்பத்தை பராமரிக்க முடியும்னு நம்பியிருக்காங்க கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் தனி குடுத்தனை வச்சுட்றாங்க அவனுக்கு வந்து ஒரு ஏழு அடுக்கு மாடி அவங்க ஃபஸ்ட் நைட்டே நாலாவது மாடிலாம் நடக்குது அப்படி எழுதுகிறாங்க அதில் ஆனால் அதுக்கப்புறம் தனி குடித்தனை வச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் வச்சிடுறாங்க அப்புறம் தெரியுது உங்களுக்கு தனி அந்த குடும்பத்தை பராமரிப்பேன் குடும்ப தலைவனாக இருப்பா அப்படின்னு நினைக்கப்பட்ட அந்த கோவலம் அது தவறான வழிகளில் போகும்போது அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாய் தேவப்பனும் முதியவர்களும் அங்கே இல்லை மனைவியால் செய்ய முடியலை அவன் ஊரை விட்டு போய் அதனால் ஏற்ப இழப்பினால அந்த குடும்பமே டோட்டலாக அழிஞ்சு போயிடுது எங்கேயும் தம்ப மகன் தவறான வழியில் போயிடுவானோ அப்படிங்கிற நோக்கத்தில் தான் குடித்தனம் போனதுக்கு அப்புறம் கூட நம்ம பையன் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அனுசரிக்கலாம் கேட்கலாம் அப்படிங்க இப்போ கூட ஏமே ஏதாவது சொன்னால் இவன் இன்னும் நம்ம கேட்காம போயிட்டானே அவன் பா சம்பாதிக்கிற ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்போ இவங்க ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் செலவழிக்கிறானே மனைவி பேச்சை கேட்டுக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அப்போ நாளைக்கு நடுத்தரில் வந்துட்டு அந்த புள்ள வளர்த்துருக்கேன் பேர் லட்சம் காயிதா பண்ணி என்ன லட்சணத்தில் இருக்கேன் அப்படி நம்மள நாலு பேர் காரி துப்பு ஆகலை என்ன அவங்க காப்பாற்றுங்கிறது பேர ஏன்னா கிராமத்துலேருந்து வந்தவன் கடைசி நேரம் வரைக்கும் உழைக்கணும்னு தெரியும் இங்கே யாரோ சொன்னாங்க இப்போல்லாம் பொண்ணு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் சும்மா வருது எங்கள் ஐயா முழுதாக எங்கள் ஆத்தா ந கலை எடுத்தாக அல்லது நட்டாக எங்கள் ஐயா அடித்தாருக்க கருது கட்டு அதை அரிய எடுத்து போட்டால் ஆக எல்லா காலத்துலேயும் பெண்கள் வேலை செஞ்சாங்க வேணா ராசாக்களுடைய மனைவி அந்த புறத்தில் இருக்கவங்க மட்டும் வேலை செய்யாமல் இருந்திருப்பாங்க ஸோ தான் வேலைக்கு போகிறாங்க அதெல்லாம் சும்மா வருது எப்பவுமே பெண்கள் வேலைக்கு போனால் உழைக்கும் பெண்கள் எப்போவும் இருந்தா ஸோ ஆனாலும் கூட எங்களுடைய குழந்தைகள் தனி கொடுத்தன வைக்க நாங்கள் தயார் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம உறவுகள் எல்லாம் அவங்க பேணணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என் தங்கச்சி வந்து எங்கள் அண்ணட்டையும் என்கிட்டையும் கேட்டுச்சு நான் ரெண்டு பொண்ணு பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டு நீ அதை விட அதிகம் படிக்க வச்சுருக்கேன் கல்யாணம் எடுத்துக்கிறியா பொண்ணு எடுத்துக்கிறியான்னு கேட்டேன் அப்போ நான் எங்கள் அண்ணன் சொன்னாங்க இல்லை நம்ம அச்சனை வீட்லேயும் எடுக்கலை தங்கச்சி வீட்லையும் எடுக்கலன்ட்டார் என்கிட்ட கேட்கும்போது நான் இல்லை பொண்ணு அவங்கள்ட்ட கேட்டு தம்பி மாட்ட கேட்டுறதான் அது இல்லை இப்போ எடுக்க மாட்டேன்னு தெரியுது அப்படி சொல்லிவிட்டு என் மகளை கல்யாணம் வைக்கும்போது அந்த மாமுக்கு வரணும் இல்லையா அப்போ மட்டுமாச்சு நீங்கள் சுயமாக வாங்க மாமியாட்ட கேட்கணும் கொழுந்தையாட்ட கேட்கணும்னு சொல்லாதியே நீங்களே வந்துடுங்க நீங்கள் பொண்ணு எடுக்கணும் விட்டு போயிடுச்சு வேறு இடத்துல கட்டி கொடுத்துருச்சு ஸோ ஆனாலும் கூட நம்ம தனியாக போகும்போது மனைவி பேச்சு ரொம்ப ஓவராக கேட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இருக்குது தங்கச்சி வீட்டில் பொண்ணு எடுக்க வேண்டாம் ஆனால் அது பார்த்து நீ மாமியாட்ட கேட்டுட்டு கொளிஞ்சி ஆட்டையெல்லாம் கேட்டு தான் எடுக்கணுங்கிற மாதிரி வந்துடாதே இதை மட்டுமாச்சு செய்ய அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தகுதி நிச்சயம் பொண்ணு உரியும் போது சங்கட்டாக இருக்கும்னு இருக்காது அது அன்னைக்கு மட்டும் அழுவா என்ன அப்படி மரவா வந்துருச்சு ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் வருஷம் மகனா இன்னொரு வீட்டு பார்க்கப்பட்டு போகணும் அந்த ஊருக்குள்ளே வேலை இல்லை அதுக்கு அது பிள்ளையில வேணும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் மகங்கிறது அப்படி இல்லை இல்லை கிடைச்சது எனக்கு ஆல் இந்த ஷோ வந்து எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகளை பேசுகிற ஷோ இல்லை இந்த இந்த குறிப்பிட்ட எபிசோட் வெறும் பிரச்சனையை பேசலை மாறி இருக்கக்கூடிய காலச்சூழலின் தன்மையை அதற்கான நியாயமான காரணங்களை இதை கையாளுவதற்கான யதார்த்தத்தை இன்னொரு தரப்பில் இருக்கக்கூடிய மனசை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக மட்டும் இதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ தனி கூடத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டது தப்பே கிடையாது ஆனால் சிக்கல் என்னாகுதுன்னா யூ பிகம் செல்ஃப் சென்ட்ரிக் நான் இதை அக்யூஸ் பண்ணலை ஒரு பாதுகாப்பற்ற மனநிலை உங்களுக்கு இருக்கிறதோ அப்படின்னு தோணுது அதனால தான் நகத்தை நகத்தை நகர்த்தி அம்மா வீட்டின் பக்கமே நீங்கள் போயிருக்கீங்க ஆனால் அதுலேயுமே ஒரு தப்பு இருக்கு அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னு கேட்டால் எல்லார்கிட்டே அதுக்கு தான் அந்த கேள்வி நான் திரும்ப 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 கேட்டேன் எதுக்காக எதுக்காகண்ணே நீங்கள் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்புறம் அபிதாக்கு வந்து வீட்டில் சமைச்சு கொண்டு கொடுத்துருவாங்க உதவி பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் விட்டுலாம் உரிமையாக மருந்து வாங்கி போட்டுக்கலாம் எல்லாம் ஹெல்ப் உங்கள் எல்லாம் ஹெல்ப்பராக யூஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடாக இது யோசிச்சு பாருங்கள் ஆழமாக யோசிச்சு பாருங்க செட் இட்ஸ் அ பாண்ட் அஃப்கோர்ஸ் இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனால் இது எல்லாத்துக்கு பின்னாலும் அம்மாக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய தான் உங்கள்கிட்ட இருக்கு இது தவறு இது அம்மாவை வேலைக்காரியாக்கிற வித்தை இதை வந்து வளர்ந்துருக்குறோம் போயிருக்கிறோம் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் நீ ஆன மாதிரி பெண் உரிமை சார்ந்த விஷயங்களுக்கான மரியாதையை யாரும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட முடியாது அவ்வளோ தூரம் அதை கவனிச்சிருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னால் அந்த அழுகைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதோட சேர்த்து தான் அவங்க படிப்பு இந்த அழுகை உணர்வுகள் அது ரொம்ப துயரமாக இருக்கும் ஏன்னா ஒரு நீண்ட கால பழக்கம் இருக்குல்ல பழைய மாமியார்கள் இல்லை இவங்க

ஒருத்தங்க இருந்து ஒரு சபையை தாண்டி பேசுகிறேன்னு ஒன்று இருக்குது மனம் சார்ந்து அதாவது ஒரு பெண்ணோட உரிமை உரிமை அதெல்லாம் ஓகே ஆனால் ரியாலிட்டியில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க முதல் விஷயம் பிரைவசி ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறதுல தொடங்கி அப்புறம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற போது வெளியிலேருந்து ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கிறது தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு ஆண் பிள்ளையை பிரிதல் எவ்வளவு வழி என்பது வரைக்கும் ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரொஜெக்ட் பண்ணி அழகாக சொன்னது இவங்க தான் வாங்கம்மா உங்களுக்கு அந்த பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் லண்டன் ஹார்ட் வேர்ஸ் அண்ட் ஃபிளைவுட் வழங்கும் கலர் டிவி பரிசு வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அடுத்த பரிசு ஆரம்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தனக்கான அந்த கனவு வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாமல் தன்னுடைய உணர்வுகளை முன் வச்ச வெகுளித்தரம் அதுவாக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களுடைய மன உணர்வை கேட்ட பிறகு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த ஜெனியூனிட்டிக்காகவே அபிதாவுக்கு இந்த பரிசு நான் கொடுக்க நான் சொல்கிறேன் மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்ச பரிசு வாழ்த்துக்கள்மா ஆல் தி வெரி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ இந்த படபட படபடன்னு பேசுறதுக்கு பேசுகிறவங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க மனசில் இருக்கிறத டக்கு 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 டக்க டக்கு டக்குன்னு நடிப்பாங்க அது மாதிரி இந்த சைடில் ஒரு பொண்ணு முதலேந்தே அவங்களுக்கு ஏன் அந்த ப்ரைவசி வேணுங்கிறத படபடன்னு சொன்னதாக இருக்கலாம் இல்லை வாதம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப படப்படப்படன்னு பேசினதாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே மூளை விட மனசு முன்னால் இருந்துச்சு உங்களுக்கு தான் வந்த பரிசு வாங்க ப்ளீஸ் டோனட் ஹவுஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சா தேங்க் யூ உங்கள் டிவி விளம்பரத்தில் வர்ற மாதிரி டக்குன்னு அந்த பையன் எல்லாம் பிடிச்சிட மாட்டான் ரைட்டா ரியாலிட்டியில் கீழே விழுந்துருவீங்க ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கும் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கிற ஒரு பார்வையும் இந்த ஷோ சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் லாட் ரொம்ப ஹானஸ்டாக இருந்தது ரெண்டு தரப்பும் நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார் நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை என்ஏசி ஜோலஸ்கோ பிரசென்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்